அறுத்தறிஞ்சோதி 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 தனித்தருங்கருணை அறுத்தறிஞ்சோதி 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 தனித்தருங்கருணை அறுத்தறிஞ்சோதி சர்வரும திருவருட்பிரகாச வல்லலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தயாநிதி சுவாமி குருமலர்களே போற்றி போற்றி. அருச்சரிஞ்சோதி அமுதமே அமுதமளித்து என வளர்த்திட அருளாம் பெருப்பெரும் தாய்வன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பெரு நிலத்தை கடத்தி என்பனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொறுப்பெருமெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. அண்டமெலாம் பிண்டமெலாம் உயிர்களெல்லாம் பொருள்கள் ஆனைகளாம் இடங்களெல்லாம் நீக்கமர நிறைந்து கொண்டவளாம் கொண்டவளாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்ளவர்க்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டமெலாம் கடந்தே அகண்டமலாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனித்தொரு வெளியாம் உண்டது சித்திரம் பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுளே ஒன்றானபதியே அருத்தறிஞ்சோதி தனிக்கருந்தருணை கடவுளே வந்தனம் வந்தனம் வந்தனம். சாமினேய பெரியோர்களே சார்ந்தோர்களே அருள் தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக இயக்கி வருகின்றன. தயவுத்திரு வினோத், தயவுத்திரு சிவஹரி, தயவுத்திரு சிவ சுரேஷ் மற்றும் ஆர்வமாக கேட்கக்கூடிய பெரியோர்கள் மெய்யன்பர்கள் அருள் தாய்மார்கள் அத்தனை பேர்களுக்கும் வள்ளல் பெருமானுடைய திருவருளால் பேரின்ப திருவாழ்வு சித்திச்சனம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய தனியான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் வள்ளல் பெருமான் அருள் இருக்கக்கூடிய அருள் விளக்கமானதை தான் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அருள் விளக்க மாலையானது அருளை நமக்கு விளக்கி அதன்படி விளங்கி வாழ்வதற்கு வழி செய்வதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அருள் விளக்க மாலை ஒரு அற்புதமான 100 பாடல்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் நிறைய அதில் பேசப்படுகின்றது. அந்த அனுபவத்தை கொடுக்க அந்த அருளை கொடுக்க அறிப்பறிஞ்சோதி ஆண்டவனுடைய அந்த தனிப்பெரும் கருணை பெருமையெல்லாம் சொல்லப்பட்டு நன்றி செலுத்தும் முகமாகவும் வேண்டுகை முகமாக அந்த பாடல்கள் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த அறிவிலக்கமாலே நமக்கு ஒரு அற்புதமான பாடலாக கிடைத்திருக்கின்றது. அதனால அருளை நாம் அருள் துணையை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அருள் துணையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் வந்து ஜீவகாருண்யத்தினால்தான் அருள் துணை நமக்கு கிடைத்ததாக இருக்கின்றது. வாழ்க்கையினுடைய லட்சியமே அருள் அடைதல் தான். அருள் அடைதல் ஒன்றே வாழ்க்கையின் குறிக்கோள். இதை வாழ்க்கையில நிரூபித்துக் கொண்டு வருபவர்களே கடவுள் அருளுக்கு பாத்திரமாகும் உள்ளத்தையும் பெற்றவர்கள் ஆவார். அப்படிப்பட்ட தூய உள்ளத்தை நாம் பெற்றே ஆக வேண்டியிருக்கிறது. அதற்கு ஊராசை உடலாசை இந்த மாதிரி அனுப்பிய பந்த பாசங்கள் விருப்பு வெறுப்பு சுகதுக்க அனுபவங்கள் மற்ற பெற்றவர்கள் உற்றார் உறவினைக்கு வைத்திருக்கக்கூடிய பற்றுகள் இவற்றையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு சித்தசன்மார்த்த உபதேசங்களில் வள்ளல் பெருமான் சொல்றார். பற்றிய பற்றனைத்தும் பற்றறவிற்கு அருள் அம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே என்று சொல்கிறார். அதனால் அந்த பாசபந்த வைராக்கியம் ஏற்பட்டால் கடவுளே நமக்கு கதி என்ற சரணாகதிக்கு நம்ம வந்துடலாம். முற்றும் துறந்த அந்த சரணாகதியே மனிதன் கடவுளிடம் ஒப்புவிக்க வேண்டிய கடைசி ஆன்ம சமர்ப்பணமாக இருக்கிறது.
அதனால ஒருவன் சரணாகதி நிலைக்கு ஏறிவிட்டானால் உலகமும் உற்சவ பெற்றவர்களும் உடல் சுகமும் உலக ஆசைகளும் அவனை அது ஏதொன்றும் பாதிப்பதே இல்லை. அப்படி அருள் துணையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வந்து அருள் துணையின்றி அணுவும் அசையாத போது மனிதன் மட்டும் அசைய முடியுமா? இறைவனின் சங்கல்பப்படியே மனித வாழ்க்கை ஒவ்வொன்றும் நடக்கின்றது. எல்லாம் திருவருளின் பெருஞ்செயல் என்று எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிருபுணம் செய்கின்றானோ அவனுக்கு அருள் துணை தேடி வருகின்றது. இதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய உபதேசங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரி. எல்லாம் திருவருளின் பெருஞ்செயல் என்று எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிருபணம் செய்கின்ற, அதாவது அதை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தில் பெறுவதற்கு முயற்சி செய்கின்றானோ அவனுக்கு அருள் துணை தேடி வருகின்றான். வள்ளல் பெருமான் அருள் துணையை பெற அவரே ஒரு வழியை வகுத்து கொண்டதை நமக்கு வழிகாட்ட பல பாடல்கள் திருவருட்பாவில் நிறைய இருக்கின்றன. அதுல ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா, இது பிள்ளை பெரு விண்ணப்பம் என்று நினைக்கின்றேன், அதுல இருக்கு. இதுவரை அடியேன் அடைந்த வெம் பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவலர் பொருளே மின் பிற பொருட்டல்லால் புலையனேன் பொருட்டல்ல. என்ன சொல்றாருன்னா, இதுவரை நான் அடைந்த பயம் துன்பம் இடர் எல்லாமே பிறர் பொருட்டு தான்ன்ற, என் பொருட்டு இல்லை, புலையனேன் பொருட்டல்ல என்று இறைவன் ஒப்புவிக்கிறார், அதை முறையீடு பண்றார், நிரூபிக்கிறார். இதுவரை அடியேன் அடைந்த வெம் பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவலர் பொருளே பிறர் பொருட்டல்லால் புலையனேன் பொருட்டல்ல, இது நின் மதுவளர் மலர் பொற்பத துணை அறிய வகுத்தனன். இது உன்னுடைய அந்த அமுதம் பொழியக்கூடிய உன்னுடைய திருவடி அந்த தாமரை மலர்கள் அறிய உன்கிட்ட அதை ஒப்புவிக்கின்றேன், அதை நிரூபிக்கிறேன் என்று எடுத்து காட்டுகிறார். அடியனேன் தனக்கே எதிலும் ஓர் ஆசை இலை இலை பயமும் இடரும் மத்தி இலை இலை என்றாள். ஆனால் எனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை இல்லைன்ற, அப்படி இல்லாதது பயமும் இடரும் மற்ற இலை இலை என்றார். அதனால வள்ளல் பெருமான் பொறுத்து அவருக்கு எந்த விதமான ஒரு ஆசையும் கிடையாது. அதனால அவருக்கு வந்து பயமும் இல்லை துன்பமும் இல்லை. ஆனா அவருக்கு ஏற்பட்ட பயமும் துன்பம் எதனால் என்றால், அந்த மனிதர்கள் அவர் அன்றைக்கு அவரை சூழ்ந்திருந்த அன்றை உலகம் முழுவதும் இருந்த மனிதர்கள் அவரை சூழ்ந்திருந்த மனிதர்கள் அத்தனை பேரும் படக்கூடிய அந்த துன்ப துயரம் நோய் நொடி பசி திணி பஞ்சம் இந்த மாதிரி அவர்கள் வாழ்க்கையில் படக்கூடிய பல்வேறு கவலை எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சுதான் அவர் துன்பப்பட்டார் என்று இந்த பாடல்ல இறைவன்கிட்ட சொல்லி அவர் நிரூபிக்கிறார். இதுவரை அடியேன் அடைந்த வெண் பயமும் இடர்களும் துன்பமும் எல்லாம் பொதுவலர் பொருளே பிறர் பொருட்டல்லால் புலையனேன் பொருட்டல்ல, இது மின் மதுவளர் மலர் பொற்பத துணை அறிய வகுத்தனன். உங்ககிட்ட நேருக்கு நேரம் இதை வந்து சொல்லி ஒப்புவிக்கிறேன்னு சொல்ற. அடியனேன் தனக்கே எதிலும் ஓர் ஆசை இலை இலை பயமும் இடரும் மத்திலை இலை என்றார். அதனால எனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை, அதனால பயமும் இடரும் எனக்கு இல்லை. ஆனா எனக்கு நான் அடைந்த பயமும் இடர்களும் துன்பமும் பிறர் பொருட்டுக்காகத்தான் அடைந்தேன் என்று அப்படி அருள் துணையை பெறுவதற்கு வள்ளல் பெருமான் வகுத்து கொண்ட வழி இது மாதிரி நாமும் இருந்து பழகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பெரியவங்க நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதனால்தான் எல்லா உயிர்களிலும் அருள் நீக்க மரம் நிறைந்திருக்கின்றது, ஆனால் உயிர்கள் அறிவு மயக்கத்தால் முக்குற்றங்களால் மூ ஆசைகளால் உந்தப்பட்டு சுகத்தை துயர வாழ்வாக எண்ணி ஒதுக்கிவிட்டு துயரம் தருகின்றதை சுக வாழ்வாக எண்ணி வெகுவாக முயன்று பின்னர் துயரத்தையே முடிவில் அடைந்து துன்பப்படுகின்றன. இது மனித வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. அந்த ஆசையினால சுகத்தை வந்து துயர வாழ்வா எண்ணி விட்டுறாங்க. ஆனா துயரத்தை தருகின்ற
இந்த பிழைப்பை நம்பி சுக வாழ்வாக எண்ணி அழுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி துயரத்தையே அடைந்து மனிதன் துன்பப்படுகின்றான். அதனால மக்கள் இப்படி அறியாமையினால் துன்ப வாழ்வை இன்ப வாழ்வாக எண்ணி பின்னர் கஷ்டப்படுவதை கண்டு கண்களில் கண்ணீர் விட்டு இறைவனிடம் முறையிட்ட வண்ணம் இருப்பார்கள் வள்ளல் பெருமான். சுவாமியினுடைய வாழ்க்கை அந்த மாதிரிதான். வள்ளல் பெருமான் அந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே என்று இறைவன்கிட்ட முறையிட்டு தண்ணீரை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. வள்ளல் பெருமான் உயிர்கள் எல்லாவற்றிலும் தன் உயிரே அங்கங்கே அது அதுவாய் துன்பப்படுவதை கண்டு மனம் கலங்கினார். ஏன்னா எல்லா உயிரும் அவரே இருக்கார், அவரே தானா எல்லா உயிராகவும் இருக்கிறார். அதான் நமக்கு அகவல்ல உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமேன்னு சொல்றார். அதாவது உயிருக்குள்ள இறைவன் இருக்க இறைவனுக்குள்ள உயிர் இருக்குது. அப்பனா இறைவனும் நாமும் பிரியவே இல்லை, எல்லா உயிருக்குள்ளயும் நம்மளும் இருக்கிறோம், இறைவனும் நம்மளுக்குள்ள இருக்கிறார் என்பது அந்த அடியல்ல நமக்கு ரொம்ப தெளிவாக அத்துவித மெய்ஞான அனுபவத்தை சொல்லுகிறது அந்த வரிகள். அதாவது உயிருள் யாம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்றார், உயிருக்குள்ள நான் இருக்கேன்பா. உயிருள் யாம் எம்முள் உயிர் எனக்குள்ள உயிர் இருக்குப்பா அப்படின்னா எந்த உயிருமே இறைவனை தெரிந்ததே கிடையாது. இதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுபவபூர்வமான அத்துவித உண்மை. இது அந்த காலத்துல வேதாந்திகள் சித்தாந்திகள்லாம் பல்வேறு பக்தி வழிபாடுகள் விரதம் தவம் கடுமையான உடலை வருத்தி மனசை வருத்தி அந்த மாதிரியெல்லாம் இது வந்து அந்த அத்வைத நிலைக்கு தேக நிலையிலிருந்து அவர்கள் அடைய முயன்று செய்தார்கள். அந்த தேக நிலையிலிருந்து அடைய முயற்சி செய்ததுனாலதான் கடைசியில அந்த அந்த அத்வைத நிலை கிடைக்கும் போது அந்த தேகத்தை இழந்துட்டு அதிலே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனா சுத்த சன்மார்க்கத்தில் அப்படி கிடையாது. இயற்கையிலேயே நாம் இறைவனோடு அத்துவிதமாகத்தான் இருக்கின்றோம். ஆகையினால் இந்த தேகப்பற்றை மட்டும் நாம் விட்டுவிட்டு இறைநிலையில் பொருந்து விட வேண்டும் என்று சொல்றார். அதனால தேகமும் இறைவன் கொடுத்து அருளினுடைய தன்மையாக பார்க்க வேண்டும் என்று சொல்றார். அதனாலதான் அந்த இறைவனும் நம்மை பிரிந்ததில்லை, நாமும் இறைவனை விட்டு பிரிந்ததில்லை. அதனால்தான் எல்லா உயிரும் அந்த வள்ளல் பெருமானும் இருக்கக்கூடிய அந்த அணுவும் அவருக்கு கிடைக்கிது. அந்த அணுவத்தில் இருக்கும் பொழுது அதுதான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே, இதை வள்ளல் பெருமான் உணர்ந்துதான் அந்த பாடலை பாடுறார். இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த நெய்ச்சிவமே என்பது அப்படிதான் வள்ளல் பெருமான். உயிர்கள் எல்லாவற்றிலும் தன்னுயிரே அங்கங்கே அது ஒருவாய் துன்பப்படுவதை கண்டு மனம் கலங்கினார். இறைவனிடம் உயிர்களின் துன்பங்கள் நீங்கி இன்பம் அடைய செய்ய வேண்டும் என்று இரவு பகல் வேண்டிய வண்ணம் இருப்பார்கள். இதனால் திருவருளின் துணை இவருக்கு கிடைத்தது. நாமும் இவ்வழியையே பின்பற்றும்படி வேண்டுகிறார். நாம் நமக்கும் பாடலாம் எதுக்கு பாடி கொடுத்துருக்காங்க, நாம அதெல்லாம் கடைப்பிடிக்கணுங்கிறதாக சொல்லிக்கிறோம். அதனால வள்ளல் பெருமான் பின்பற்றி அந்த முறையை நாமும் பின்பற்றுதல் வேண்டும். அதனால்தான் நாம அந்த அருள் விளக்க மாலை, அதற்காகத்தான் நாம சொல்றாங்க. அது மாதிரி நம்ம சுவாமி சரவணந்தா அந்த குருமகான் கூட அவரே சொல்லியிருக்க, நல்லதை கெட்டதாக எண்ணியும் கெட்டதை நல்லதாக எண்ணியும் இணையை வளர்த்து கொண்டு போகும் மனிதர்களை கண்டு கலங்கினார். சுவாமி சரவணந்த அப்படித்தான் இருந்தாங்க. இந்த அவருக்கும் நிறைய பேர் வருவாங்க, அதாவது தெரிஞ்சவங்க தான் வருவாங்க, எல்லா அவ கூட்டம்லாம் வரவே வராது. அப்படி வர்றவங்கன்னா இந்த சாதாரண உலகியல் வாழ்க்கையை பற்றி தான் அவங்க வேண்டிட்டு போறது சொல்றது அவர்கிட்ட வந்து முறையிடுறது. அதுக்கும் அவர் நினைச்சு வந்து அந்த ஜனங்க வந்து நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் எண்ணி இணையை வளர்த்து கொண்டே போகின்றார்களே அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருப்பார். அப்படி வினையை வளர்த்தால் பிறகுதானே கூடும், வேறு நன்மை இல்லையே. ஒருவன் நல்லதையே செய்தாலும் அவன் அடைவது புண்ணியம் தவிர கடவுள் அருள் கிடைக்காது. அதான் விஷயம். அது நம்ம நல்ல காரியமான செய்யறோம், நல்லதுதானே நினைக்கிறோம், நல்லதுதானே பேசுறோம், நல்லதுதானே செய்யறோம் அப்படின்னா அது பற்றற்ற முறையிலிருந்து செய்யணும்னு சொல்றார். ஆனா மனிதர்கள் அது சாதாரண வர்றதுல பற்றோடமா செய்வாங்க, நல்லதை செய்தால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஒருவன் நல்லதே செய்தாலும் அவன் அடைவது புண்ணியம் தவிர, ஆனா அது நல்லதை செய்யறதுனால நல்லதை நினைக்கின்றதாலும் நல்லதை பேசுவதனால நமக்கு ஒரு நிச்சயமா ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஆனால் அதுவும் பிறவிக்கே வழிவகுன்னு சொல்ற.
அது கடவுள் அருள் கிடைக்காது அப்படின்றார். பின்னர் இந்த புண்ணியத்தை கரைக்க பல பிறவிகள் எடுக்க வேண்டி வருமா. அதனாலதான் அந்த ஞானிகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. எதுவும் ஒரு நல்லதையும் விரும்ப மாட்டாங்க, கெட்டையும் வெறுத்தும் தள்ள மாட்டாங்க. எது வருதோ அப்படியே ஏற்றுக்கிட்டு கடவுள் செயலாகவே உணர்ந்து அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு கடவுள் அருள் கிடைக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் புண்ணியம் செய்வதால் நன்மைகள் நல்ல பிறவிகள் அப்படி இப்படின்னு உண்டாகி அது அந்த புண்ணியத்தை கரைக்கிறதே பல பிறவி எடுக்கணுமா. அதே மாதிரிதான் தீய செயல்கள் செய்து விட்டோம்னா அதை கரைக்கிறதுக்கு அதை அனுபவிக்கணும் பல பிறவிகள் எடுக்க வேண்டி வரும். ஆகையினாலதான் அந்த இரண்டற்ற நிலைக்கு மனிதன் வர வேண்டும். அதற்கு வந்துதான் எல்லா செயலும் கடவுள் அருள் செயலாக பார்க்க வேண்டும். பற்று வைத்து அதை நல்லதுதானே அப்படின்னு சொல்லி அதுலையும் பற்று வைத்து கூட கூடாது. கெட்டதுதானே என்று அதை விரும்பியும் செய்து கூடாது. பிறகுக்கு தானே கெட்டது அப்படின்னு சொல்லி அது மாதிரியும் ஜனங்கள் செய்திருந்தாங்க. ஆனால் பின்னாடி வந்து அவர்கள் துன்பம் வந்து அவர்களை தாக்கும் பொழுது அப்புறம் அழுறாங்க, கதறாங்க, நிறைய பாக்குறாங்க. ஐயோ நான் ஒண்ணுமே செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி அதையும் கூட அதை சிந்திக்காம மூடி மறைக்கிற மாதிரியே அழுறாங்க. அதாவது அதெல்லாம் அவங்க ஒரு பெரிய காரியமா எடுத்துக்கிறது, இப்படிதான் செஞ்சதுமே அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலதான் ஜனங்களுக்கு வந்து அந்த இன்ப துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறது. அதனால் பிறவி வந்துகிட்டே இருக்கும். அதனால் பிறவியை நீக்க வேண்டும் என்றால் இறைவன் தான் எல்லாம் நடத்துகின்றார் என்ற அந்த அடிப்படையான அஸ்திவாரத்திலிருந்து வளரும். அது எப்படி ஆகுமோ என்று நாம் சொல்ல முடியும். அதனாலதான் வினை வளர உடல் வளரும். வினைனா யாருமே வினை செய்யாம இருக்க முடியாது. யாருமே செயல் செய்ய நினைக்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, செயல் புரியாமல் இருக்க முடியும். ஆனால் இறைவனுடைய அருள் தான் நம் மூலமாக காரியப்படுகிறது என்று அடங்கி இருந்து அதனால் வரக்கூடிய நன்மையுமே அப்படி ஏற்றுக்கிட்டு விருப்பு இருக்கலாம இருக்கு இருந்து வாழ்க்கையை வாழப்படலாம். அப்படி வரும் பொழுதுதான் வினை வளராது. இல்லாவிட்டால் அது நல்வினையாக நாம் நல்லதுன்னு நினைச்சு அப்படி விரும்பும் பொழுது அது நல்வினையா மாறிடும். கெட்டதுன்னு சொல்லி வெறுத்து ஒழுக்கும் பொழுது அது அதுவும் பிறவியை கொடுக்கணும்னு சொல்றார். அதனாலதான் இணை வளர உடல் வளரும், உடல் வளர இணை வளரும். அதனால மனித வாழ்க்கையின் லட்சியமே ஒன்றும் இல்லாமல் போகும் லட்சியம். அதனாலதான் ஜனங்க வாழ்க்கையில ஒரு லட்சியமே இல்லாம ஏதோ பிழைச்சிட்டு போய்விடுகிறார்கள். அதனால் தான் எல்லா உயிர்களையும் கடவுளாகவே எண்ணி அவரே பல உருவங்களில் பகல் வேடம் போட்டு வரும் உண்மையை உணர்ந்து கடவுளுக்கு செய்யும் பரோபகார செயலாக தொண்டாக வழிபாடாக ஏற்று செய்தால் வினை சக்கர சுழற்சியிலிருந்து தப்பிக்கலாம். வினை சுழற்சியில தப்பி அதுக்குதான் ஜீவகாருண்யத்தை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்து. அதனால அந்த ஜீவகாரியம் செய்யும் பொழுதும் இந்த மாதிரி செய்து பலன். அதனால்தான் எல்லா உயிரையும் கடவுளாக எண்ண வேண்டும்ன்ற எண்ணி அவரே பல உருவங்களில் பல வேடம் போட்டு பகல் வேடம் போட்டுன்றார். பகல் வேடம் போட்டு வரும் உண்மையை உணர்ந்து கடவுளுக்கு செய்யும் பரோபகாரமாக ஏதோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச நண்பருக்கு செய்யறோம், அன்பருக்கு செய்யறோம், உறவினருக்கு செய்யறோம் அப்படின்னு செய்யாம அவரும் அருத்தறிஞ்சோவினுடைய சொரூபம் தான் அப்படின்னு நினைச்சு எதுனாலும் எது வேணாலும் செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் நமக்கு வினை வளராதுன்ற அப்படி கடவுளுக்கு செய்யும் பரோபகார செயலாக தொண்டாக வழிபாடாக அதான் ஜீவ தேகங்களே கடவுளது ஆலயங்கள். ஜீவ காருண்யமே வழிபாடு. அந்த தேகத்துல வரக்கூடிய எந்த மனிதரா இருந்தாலும் மற்ற எந்த பிராணிகள் பறவைகள் எதா இருந்தாலும் அது இறைவனுடைய வடிவம் தான். புறத்துல அது வேற ஒரு வடிவத்தில் இருக்காங்க. அதன் ஆத்மாவுக்குள்ள அருத்தறிஞ்சோதி ஆகிய பதிதான் இருக்கிறார். அது தேகம்தான் வேற, ஒன்னு பறவையா இருக்கு, ஒன்னு பிராணிகளா இருக்கிறது, மற்ற ஊர்வனப்பா இந்த மாதிரி பல்வேறு அது சிறந்த அறிவுடைய மனித தேகமா மனித பிறவியாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இதற்கு வந்து நாமும் அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறோம். நாமும் இறைவனுடைய தன்மைதான். இந்த தேகமும் நமக்கு கிடைத்திருக்க அறிவு அனுபவங்கள் வாழ்க்கை வசதிகள் இந்த பிறவி எல்லாமே இறைவனால்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து பழகம். அப்பத்தான் நமக்கு அந்த மாதிரி புறத்துல வர்றவங்களும் அப்படித்தான் நினைக்க வரோம். இல்ல நம்மளே
தெரியலன்னா புறத்துல வரவங்க நினைக்க முடியாது. ரொம்ப பரிவு காட்டிடுவான், அந்த பாச உணர்வா மாறிடும், அந்த மெய் இருந்தா இல்லாம பாசமா போயிடும், அப்புறம் வலிக்கிறான். அதான் அதனாலதான் எல்லாரையுமே இறைவனுடைய சொரூபமாக நாமும் இறைவனுடைய சொரூபம் என்று உணர்ந்து இருக்கணும் என்று அப்பத்தான் அந்த வினை சக்கர சுழற்சியிலிருந்து தப்பிக்கலாம். இதற்கு வழிகாட்டுவது சுவாமிகள் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க, தயவு பார்க்கல. ஏற்கனவே இந்த ஒரு தடவை உங்களுக்கு படிச்சு காட்டியிருக்கீங்க, அது அற்புதமான பாடல். பாடலை இப்படி சொல்லிட்டு நம்ம அடுத்து நம்ம அருள் விளக்க மாலைக்கு போகலாம். வாழ்வினிலே நம்மை நாடி வருகின்ற மனிதர் மதித்தற்கு உரியர் என்றும் அல்லர் என்றும் இணைந்து வாழ்வினையால் பழஞ்சன் ஒன்றும் செய்து விடேல். அதான் சொல்ற வாழ்க்கையில நம்ம நாடி பல நண்பர்கள் உறவினர்கள் அன்பர்கள் தெரிஞ்சவங்க வேலை பார்க்கறாடா அங்கங்க எல்லாம் பல பேர் நம்மளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, வருவாங்க, எல்லாம் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களையெல்லாம் நமக்கு வேண்டியவர் அல்லது வேண்டாதவர் என்று அந்த பால் வினையால் அந்த பால் பட்ட நினைத்த அந்த வினை செயலால் ஏதாவது குற்றம் செய்து விடாதீர்கள் என்று சொல்கிறார். வாழ்வினிலே நம்மை நாடி வருகின்ற மனிதர் மதித்தற்கு உரியர் என்றும் அல்லர் என்றும் நினைந்து வாழ்வினையால் பழஞ்சன் ஒன்றும் செய்துகிற பழஞ்சன்னா குற்றம். அவர் அந்த மாதிரி நினைச்சு விருப்பு வெறுப்பால் நினைச்சு நீங்க வந்து குற்றம் செய்து விடாதீர்கள். என்ன செய்யுங்க, பரிந்து மிகவும் தயவோடு இருந்து பதியவரே, இறைவனே பகல் வேதம் புனைந்து வந்துள்ள இறைவன் தான் வந்திருக்கிறார். நம்ம உறவுக்காரர்கிட்ட வந்தானே இறைவன் தான் வந்திருக்காரு, நண்பர் வந்திருக்காருன்னா அவரும் இறைவன் தான், தெரியாதவரே வந்தாலும் அவரும் இறைவன் சொருவன் தான் நினைக்கணும். அப்படி பரிந்து பதியவரே பகல் வேடம் புனைந்து வந்துள்ள ஊழ் விகந்த உண்மை கண்டு, இந்த ஊழ் அதைத்தான் மறைத்து கொண்டு இருக்கிறது, அதை அதனுடைய உண்மையை கண்டு உள மகிழ்ந்து தயவால் உற்றவரை உபசரித்து வர்றவங்களை அன்போடு உபசரித்து அவருக்கு என்ன நம்ம செய்ய முடியுமோ அதை செய்து உபசரித்து உவகை தருவாயேல், அவர்களை அந்த நிறைவு ஆனந்தமா அவர்களை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். அதான் உவகை தருதல். உவகை தருவாயேல் சூழ் வினைகள் சூழாது, இந்த சூழ் வினைகள் நம்மளை சூழாது, சொல்லறிய பெரிய சுகஞ்சூழ வாழ்ந்திடலாம் என் சொர்ணமணி தோழி. அதனால வினை சூழாம இருக்கிறதுன்னா இந்த பாடல்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதை புரிந்து நான் வந்து எல்லோருமே அறுப்பெருஞ்சோதிதான் என்பதை உணர்ந்திருக்கேன். ஆனா அவங்கள்ட்ட நீங்களும் அற்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, நானும் அற்பெருஞ்சோதிங்க நீங்களும் அற்பெருஞ்சோதி அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க, அவங்க அந்த அந்தந்த தன்மை அவங்க அவங்க எந்தெந்த பக்குவத்தில் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நாம மட்டும் அதை பக்குவமா உணர்ந்து அவர்களுக்கு அந்த நம்ம என்ன செய்யணுமோ என்ன சொல்லணுமோ என்ன பதிவு காட்டணும் அதை அப்படி தட்ட முறையில் அவங்க செய்துக்கிட்டே அதுக்கு நாம செய்கிறோம் என்றோ அவர் நம்மளை கேட்டு வந்துட்டார் என்று நினைக்காமல் நம்ம நம் தரப்பிற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து செய்து அவர்களை பேசி அன்போடு உபசரித்து அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து வினைகள் சூழாகின்றார். அப்படி இல்லாமல் விருப்பு வெறுப்பா ரொம்ப பற்றோட உணர்ச்சி வசப்பட்டு செஞ்சுட்டீங்கன்னா போச்சு. அதே மாதிரி இவர் நமக்கு வேண்டாதன் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி கழித்து அப்படி ஒதுக்கிட்டோம்னாலும் போச்சு. அதனால அந்த நடுநிலையோடு இருந்து நாம் வந்து எல்லோருமே அந்த சதியினுடைய சொருவமாக பார்த்து நாம அந்த அந்த அருட்பணியை பரோகார பணியை நம்மால் ஆன நம் தரத்திற்கு வல்லத்துமாச்சும் நம் தரத்திற்கு என்ன முடியுமோ அதை செய்ய சொல்றார். ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்கிற வேணான்னு சொல்றார். அப்படி செய்யும் பொழுது நமக்கு இணையே சூழாது. அப்படி ஊழ் விகந்த பதியவரே பகல் வேடம் புனைந்து வந்துள்ள ஊழ் விகந்த உண்மை என்று உளமகிழ்ந்து தயவால் உற்றவரை உபசரித்து உவகை தருவாயில் சூழ்நிலைகள் சூழாது, சொல்லறிய பெரிய சுகம் சூழ வாழ்ந்திடலாம் சொர்ணமணி தோழி. அது எல்லா உயிர்களையும் அருப்பெருஞ்சோதியாக காண்பதுதான் வாழ்க்கை தத்துவமாகும். இது சுத்த தன்மார்க்கத்தில் இருக்க நாம தான் இன்றைக்கு இதை பற்றிலாம் சிந்திக்கிற நாம தான் உணர முடியும். மற்ற சமயம் மற்ற எத்தனையோ வழிபாடுகள் அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் நினைக்க இந்த விசாரமே அவங்கள்ட்ட இருக்காது. அதனால நாம இதை ரொம்ப கவனம் செலுத்தணும். எல்லா செயலும் கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்டு செய்வதே கடவுள் வழிபாடாகும். நம்முடைய செயல் அனைத்து இறைவனைக்கு அர்ப்பணம் செய்து கொண்டே இருக்கணும். சும்மா வாயில மட்டும் சொல்லிடுறே எல்லாம் கிருஷ்ண அர்ப்பணம் எல்லாம் சிவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு எல்லாம் அவன் செய்யணும் அப்படின்னு ஏதோ
பேச்சளவில் இருக்கக்கூடாது. உண்மையாகவே உணர்ந்து நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது இறைவா இறைவா நீ என்னை இயக்குகிறாய், நான் இயங்குகிறேன், செயல்படுகின்றேன், உன்னுடைய திருச்சென்னையில நிக்கிறேன், நீயே நடத்தி கொடு அப்படின்னு சொல்லி தான் ஒண்ணுமே செய்துக்கிட்டே இருக்கான். நம்ம மனத்துக்குள்ளேயே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்த அனுபவம் கிடைத்ததாக இருக்கிறது. அப்படி அகங்காரமற்ற அந்த ஜீவ தயவு செயலை அருளை பெற்று அப்படி நடக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஜீவ தயவு செயல் தான் அருளை பெற்று தருகின்றது. அது அன்னதானம் பண்ணாலும் அப்படிதான் செய்யும். பசி ஆற்றுதல் இருந்து எதை செய்தாலும் அப்படி எச்செயலை கடவுளுக்கு அர்ப்பணித்து பழகுங்கள். என் செயலும் என் பெறினும் என் இறைவா ஏழையன் யான் நின் செயல் என்னும் நினைவு வர காண்பேனோ. எது செய்தாலும் எது பெற்றாலும் நின் செயல் இறைவனுடைய செயல் என்று அந்த நினைவு நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஞானிகள் வந்து சொல்றாங்க. ஆகையினால அந்த மாதிரி நம்ம செயல் புரியணும். அது இன்னொரு பாடலையும் வள்ளுவர் நினைத்த போதெல்லாம் என்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின் கண்ணே நின்றேன், என் செயல் என்ன ஓர் செயலும் திணைத்தனையனும் புரிந்திலேன், எல்லாம் சிவம் செய்யலாம் என புரிந்தேன். வள்ளல் பெருமானுடைய வாக்கு, வள்ளல் பெருமானுடைய பாடல். அதை நினைத்த போதெல்லாம் உண்மையே நினைத்தேன்ற அவர் ஏதோ அறுத்தறிஞ்சோதி அறுத்தறிஞ்சோதி நினைச்சுக்கிட்டே இல்ல. எல்லா உயிரும் எல்லாமே இந்த உலகம், இந்த அசையும் பொருள், அசையாத பொருள், உயிருள்ள பொருள், மனிதர்கள் அத்தனையும் இறைவனுடைய சுரூபம் என்ற அந்த கவனத்திலே இருந்தார். தானும் இறைவனுடைய அருளால் இந்த தேகத்தை பெற்று இறைவனுடைய அருளாலேயே அந்த இந்த அருள் உணர்ச்சியும் பெற்று நினைக்கின்றேன் என்ற அந்த பணிவான உணர்வுல இருக்கிறத அதான் இறைவனை மறவாத நிலை. மற்றபடி நம்ம மனத்தினால அறுத்தறிஞ்சது அறுத்தறிஞ்சல சிவாயனமே அப்படி எதை சொன்னாலும் கொஞ்ச நேரத்தில் மறதி வந்துடும், அதை விட்டுருவோம். அப்படி இல்லாமல் எல்லாமே இறைவன் தான் நடத்துறார். எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் எல்லாமே இறைவனுடைய சுரூபம், நாமும் அவர் சுரூபம் என்று அந்த கவனத்திலே இருக்கிறது. அதுதான் இறைவனை மறவாத தன்மை என்பது. அதைத்தான் இங்கே நினைத்த போதெல்லாம் இன்னையே நினைத்தேன், இறைவனை தவிர அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்ற அந்த உணர்வு இருக்கிறது. அதுதான் இறைவனை மறவாத திருவடி மறவாத நிலை. அதுதான் இந்த பாடலை சொல்ற நினைத்த போதெல்லாம் நின்மையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம். அப்படி நினைப்பு இல்லாத போதுன்னா வேதப்பற்று அந்த உணர்வு கலந்த போது அவர் இறைமயமாக இருந்த நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்கண்டே அந்த நான்கு அகங்காரமெல்லாம் ஒளிந்து அந்த இறைமயமாகவே நிற்கிறார். என்னை தனியாக்கி நின்கண்ணே நின்றேன், என் செயல் என்ன ஓர் செயலும், என் செயலும் சரி எந்த செயலா இருந்தாலும் சரி, திணைத்தனை அதாவது திணை அளவு செயலா இருந்தாலும் சரி, இருக்கையில திணை வந்து ரொம்ப பொடிசா இருக்கும். அந்த திணை இணைகளை இங்க பார்த்துருக்கோம், கசகசா மாதிரி இருக்கும். அதன் திணைத்தனை எனினும் புரிந்திலேன், எல்லாம் சிவம் செய்யலாம் என ஒரு சின்ன ஒரு ஒரு குண்டிசியை தூக்கி போட்டாலும் இறைவனுடைய அருளால் தான் தூக்கி போட்டேன்னு நினைப்பாராம். நம்ம அப்படி நினைப்போமா? ஒரு ஒரு இதை எடுத்து போட்டோம், ஆகா நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு எடுத்து போட்டோம் ஆகா அப்படின்னு நினைக்கிறோம். திணைத்தனை எனினும் எல்லாம் சிவம் செய்யலாம் என புரிந்த சிவம் என்றால் சச்சிதானந்த பதியினுடைய செயல்னு புரிந்தாராம். தன்னுடைய செயல் என்றோ பிறருடைய செயல் என்றோ நினைக்கிறதில்ல. அதனாலதான் அவர் வள்ளல் பெருமான் முன்னாடி யார் வந்தாலும் யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் மாறுபாடா நடந்து கொண்டாலும் இறைவன் தான் அப்படி நடக்கிறான்னு சொல்லி பொறுமையாக இருந்து அவர்களை பக்குவமாக உபதேசித்து தான் அனுப்பியிருக்கிறார். அவர்கள் மேல கோபமே பட்டது கிடையாது. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறது. ஆகையினால அந்த மாதிரி நாமும் இருக்க கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்பதான் சன்மார்க்கத்துல நம்ம சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம்ன்ற எண்ணம் அந்த இது அனுபவம் வரும். தனித்தனையினும் புரிந்தேன், எல்லாம் சிவம் செய்யலாம் என புரிந்தேன், அனைத்தும் என்ன ரசே நீ அறிந்ததுவே, எல்லாம் உனக்கு தெரியணும் தெரியும், நான் ஒன்னும் சொல்லணும் தேவையில்லை, அடிக்கடி உரைப்பதன் நினைக்கே, நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்லிக்கிட்டா இருக்கணும், நான் எப்படி இருக்கிறேன் எப்படி நடந்து கொள்கின்றேன் என்பது உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த திருச்சன்னதியில் அவர் தன்னுடைய அந்த தன்னுடைய செயலை தன்னுடைய அந்த அருள் பற்றை வந்து அதில் மாறாமல் இருக்கின்றது என்பதை ஊற்றத்தோடு நிரூபித்து கொண்டே இருக்கிறார் இறைவன் முன்னாடியே. அதற்காகத்தான் அந்த பாடல் எல்லாம் பாடுறாரு.
அது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில அப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணமாக இந்த பாடல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதுனா அற்புதமான பாடல். மனிதன் தான் கடவுளின் ஒளி அணுவான ஆன்மாவ இருப்பதை மறந்து போனதால் தான் வாழ்வில் துயரத்தையும் விருப்பு வெறுப்பால் துன்பத்தையும் அடைந்து மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து பிழைத்து கொண்டிருக்கின்றான். மனிதன் தான் கடவுளின் ஒளி அணுவான ஆன்மா, அந்த அருப்பெருஞ்சோனியாகிய அந்த ஒளியினுடைய ஆற்றல் தான் நம்முடைய ஆன்மா அப்படின்றத ஞாபகத்துல வச்சு, அதான் இறைவனுடைய சொருவம். நாம் இறைவனுடைய ஆன்ம சொருவம் தான் நாம், அருப்பெருஞ்சோனியுடைய ஆன்ம சொரூபம். இதை மறக்கவே கூடாதுன்ற இந்த இடத்துல அப்படி மறந்து போனதால் தான் வாழ்வில் துயரத்தையும் விருப்பு வெறுப்பால் துன்பத்தை அடைந்து மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய சொருவமும் நம்ம அந்த உணர்வுல இருந்துட்டோம்னா நமக்கு வரக்கூடிய எந்த துன்பம் இறைவனுடைய அருளால் தான் நடக்குது அப்படின்றத அதையும் உணர்ந்துருவோம். அப்போ வந்து அதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் என்ன வந்தாலும் ஒன்றும் வராது, ஒன்றும் நம்ம எதனாலும் பயமே வராது உள்ளத்துல. அதுதான் பயம், பயமற்ற நிலை அப்படித்தான் வரும். மற்றபடி நம்ம என்னதான் சாதா மனிதர்களுக்கு பயம் வந்துவிடும். அதனால அந்த மன நிம்மதியான வாழ்க்கைக்கு வரணும். அதனால இந்த மனிதன் உலக கவர்ச்சியில் இருந்து மீண்டு பாசபந்த வைராக்கியல் வைராக்கியத்தில் வாழ்ந்து எல்லா உயிர்களும் அந்தனுடைய பிள்ளைகள் என்று அறிவால் உணர்ந்து கொண்டு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையால் எல்லா உயிர்களையும் நேசித்து வாழ்ந்தால் ஆன்ம அறிவு துளங்கும். இது சுத்த சன்மார்க்க சங்கத்தார்கள் தான் இதை செய்ய முடியும். அவங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் சிந்திக்கக்கூடிய வள்ளல் பெருமான் உபதேசத்தை படிக்கக்கூடியவர்கள் சன்மார்க்க சங்கத்தார்களுக்கு தான் இந்த ஞானமே வரும். மற்றவர்களுக்கு இந்த ஞானம் தெரியாது. அவங்க இந்த மாதிரியெல்லாம் மற்ற பக்தி மார்க்கங்கள் இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறதே கிடையாது. சுத்த சன்மார்க்கத்தில் மட்டும்தான் அந்த சக்தி சாரம் இருக்கின்றது. ஆகையினால அப்படி நாம் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே இறைவனுடைய பிள்ளைகள் தான் என்ற ஆன்மநேய உரிமையால் எல்லா உயிரும் நேசித்து வாழ்வதுதான் ஆன்ம அறிவு துளங்கும். அப்பொழுதுதான் நமக்கு ஆன்ம அறிவு துளங்குன்னு எப்ப நம்ம உணரலாம்னு நமக்கு எடுத்து காட்டுற. நாம் ஆன்ம அறிவுல இருக்கிறோம்னா எல்லா உயிரும் நம்மை போன்றதான், இறைவனுடைய பிள்ளைகள் தான் என்று நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் நமக்கு ஆன்ம அறிவு துளங்குதுன்னு அர்த்தம். வேறு வேற நினைச்சோம்னா அவர் பேரை வச்சு ஊரை வச்சு படிப்பை வச்சு வசதியை வச்சு அவருடைய திறமையை வச்சு இப்படியெல்லாம் நம்ம பகுத்து அவரை பெரியவராகவும் சிறியவராகவும் நினைச்சோம்னா போச்சு எல்லாமே. அவர் இறைவனுடைய பிள்ளை, நாமும் இறைவனுடைய பிள்ளை அப்படின்ற அந்த உணர்வுல வரணும். அப்போது மனிதனுடைய நினைப்பும் செயலும் கடவுளுடைய திருவடியாகிய இவனுடைய தலை நடுவில் விளங்கும் ஆன்மாவிலிருந்தே வருகின்றதும் அறிந்து கொள்வான். அப்பொழுதுதான் நம்ம சிறுநடு தளத்திலிருந்து இறைவனுடைய அருள் வேலை செய்கின்றதும் உணரக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் சொல்ற. இந்த அறிவு கொண்டு சிந்தனை செய்யும் பொழுதுதான் தான் ஆன்மாவில் இருப்பதையும் தனது தேகம் மூலம் வெளிப்படுகின்ற செயல்கள் யாவும் கடவுளுடையதே என்பதை உணர்கின்றான். அப்பதான் நம்ம உணர முடியும். ஆகையால் ஒரு திணை அளவு கூட இவனுடைய செயலாக இல்லை, நம்ம செயல் கிடையாது. ஆகையால் அது சும்மா வார்த்தைகளை சொன்னா மட்டும் நடக்காது. ஆகையால் நினைக்கின்ற போதெல்லாம் கடவுளையே நினைப்பதும் நினைப்பு இல்லாத போதெல்லாம் அந்த கடவுளையே நினைக்கின்றதும் செய்வதாகி அந்த நிலைக்கு வர வேண்டும். அதுதான் எல்லா செயலும் இறைவனுடைய அருளால் நடக்கின்றது என்று உணரணும். எல்லா உயிர்களும் அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாம் இறைவனுடைய அருளால் தான் உண்டாக்கப்பட்டு இயங்குகின்றன என்பதும் உணர்ந்து இருக்கணும். ஆகையால் நினைக்கின்ற போதெல்லாம் கடவுளையே நினைத்தால்தான் சொல்ற. அவ்வாறு கடவுளையே நினைக்கின்ற போது தான் கெட்டு, அதாவது தனது தேகம் மனம் உயிர் நிலைகளையும் கடந்து அவைகளையும் தனியாக்கி உணர்வில்லா நிலையில் வைத்து கடவுள் திருவடி நினைவில் ஆழ்ந்த தியான நிலைக்கு வந்து விடுகின்றான் ஒரு சுத்த சன்மார்க்கி. அதனால இந்த இதுக்கு நம்ம வரணும். அதற்காகத்தான் நம்ம இந்த சத்விசாரத்தை செய்து வருகின்றோம். அப்படி இருப்பதற்காகத்தான் நமக்கு இன்றைக்கு வந்து இந்த அருள் விளக்க மாலையில் நம்ம பார்க்கப்படுறது
பதினைந்தாவது பாடல். போன தடவை பதினான்காவது பாடல் பார்த்தோம், பதினைந்தாவது பாடலை இன்னைக்கு பார்க்கலாம். பதினைந்தாவது பாடல் பார்த்தீங்கன்னா, கைக்கு இசைந்த பொருளே, என் கருத்து இசைந்த கனிவே கண்ணே, என் கண்களுக்கே கலந்திசைந்த கனவா, மெய்க்கிசைந்த அணியே, பொன் மேடையிலே என்னுடனே மெய் கலந்த தருணத்தை உடைந்த பெருஞ்சுகமே, மெய்க்கு இசைந்த உணவே, என் நெறிக்கு இசைந்த நிலையே நித்தியமே, எல்லாமாம் சத்தியமே, என் நெருக்கு இசைந்த நிலையே நித்தியமே, எல்லாமாம் சத்தியமே, உலகில் பொய்க்கிசைந்தார் காணாதே, பொதுநடம் செய் அரசே, புன்மொழி என் திகழாதே, துணைந்து மகிழ்ந்து அருளே என்று சொல்றார். போனடா இந்த பாட்ட பார்த்தங்களா? இல்ல இல்ல கைக்கு இசைந்த பொருளே, என் கருத்து இசைந்த கனிவேன்ற, அதாவது நம்முடைய கைக்கு அனுபவத்துக்கு இசைந்த பொருளாக இறைவன் இருக்கின்றார். அவருக்கு வந்து இறைவன் அருள் தன்மையாக இயங்குகிறார். அதான் கைக்கு இசைந்த பொருளே, என் கருத்து இசைந்த கனிவே, அவருடைய கருத்திலே இசைந்து இருக்கக்கூடிய கனிவு. ஆனா இறைவனுடைய அருள் தன்மை, அந்த தயவு தன்மை இருந்ததுனால அவருடைய நினைவுகள்லாம் கனிவுடையதாக இறக்கமுடையதாக மாறி. ஆனா கருத்து இசைந்த கனிவே கண்ணே, என்னுடைய கண்ணாக விளங்குகின்றவரே, என் கண்களுக்கே கலந்து இசைந்த கனவே கனவா, அதாவது கண்களுக்கே கலந்து இசைந்த கண்ணுக்கு நம்முடைய கண், அதாவது ஒரு நல்ல பத்தினியானவள் தன்னுடைய கணவனை அந்த கண்களிலே வைத்திருப்பான், அதாவது அந்த பதியையே நினைத்து கொண்டிருப்பாளாம். அவனுடைய தன்மை மட்டும்தான் அவளுக்கு தெரியும், அவனுடைய உருவம் மட்டும்தான் தெரியுமா. அது மாதிரிதான் கண் என் கண்களுக்கே கலந்து இசைந்த கனவா, அப்படி வந்து அந்த பத்தினியை போலதான் ஒரு ஒரு பக்தனும் ஒரு சுத்த சன்மார்க்கும் அப்படித்தான். இறைவனும் அவருடைய செயலும் தவிர அவருக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படித்தான் அவனுடைய கண்ணிலையும் கருத்திலையும் கலந்தே இருக்கக்கூடிய நிலைதான் அந்த கண். அவன் கணவனாக இறைவன் விளங்குவதாக நமக்கு வள்ளல் பெருமான் தனக்கு விளங்குவதாக கூறுகின்றார். மெய்க்கு இசைந்த அணியே, நம்முடைய தேசத்துக்கு அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை அணிகளாக இறைவனே விளங்குகிறாராம். மெய்க்கு இசைந்த அணியே, அவர் மெய்க்கு என்ன இடங்கன்னா சுத்த தேகம் கிடைச்சிருக்கார். என்றைக்கும் அழியாத தன்மையாக விளங்கக்கூடிய சுத்த தேகமே அவருக்கு அணியாக கிடைக்கும். நம்ம போடுற சட்டை வேட்டி என்னென்னமோ நகைகள் தலைக்கு தொப்பி கிரீடம் என்னென்னமோ வச்சுக்கிறோம், ஆனால் அவையெல்லாம் நமக்கு நிலைத்ததாக இருக்காது. ஆனால் வள்ளல் பெருமானுடைய மெய்க்கு இசைந்த அணியாக அந்த அருளே அருள் கிரீடமே அவர் கிடைக்காதான் அந்த அருள் அந்த தலைப்பாகவே அவருக்கு சூட்டப்பட்டு விட்டது. பொன் மேடையில் என்னுடனே மெய் கலந்த தருணத்தை விளைந்த பெருஞ்சிவமே, பொன் மேடைன்னு சொல்றார். பொன் மேடை என்பதுதான் ஆன்ம கடவுள் நிலை. மனிதனுடைய மனம் வந்து சாதாரணமா அவாயுகளின் மயக்கத்தினால கசடாக அந்த மலம் உடையதாக, அதாவது அவாயுகளின் மயக்கமாகி அந்த ஆணவம் மாய கண்மம் நிறைந்ததாக இருப்பது அந்த இரும்பு போல கல் போல இருக்கிற நிலை. அது பொன் போல ஒளிரணும்னா இவன் வந்து எல்லா செயலும் இறைவன் செயலாகவும் எல்லாமாக இறைவன் தான் விளங்குகிறார் என்பதை உணர்ந்து அந்த அவாவெகுளி மயக்கம் இல்லாம இறைவனுடைய அருள் தான் நம்மை இயக்குகிறது, இறைவன் அருளால் தான் இறைவனையும் நினைக்கின்றோம். அதான சொல்றாரு இந்த இதுலயும் அடுத்து வருகிறது அறிவுலகமான அந்த பாடலை இருக்கு. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியனால் ஆவதென்ன என்ற பாடலும் இந்த அறிவுலகமான பின்னாடி வருது. அதனால அந்த மாதிரி இறைவன் தான் நம்ம இயக்குகிறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து வாழ்வது. அப்படி அப்படி அந்த நம்முடைய மனநிலை அப்படி வரும் பொழுது அவர் ஆண் நம்முடைய மனம் சுத்த நிலையை அடைந்து ஆன்ம கடவுள்
ஆழ்ந்த நிலையில் போய் பொருந்த ஆரம்பித்து அந்த நிலைதான் பொன் மேடையாக சொல்லப்படுகிறது. அது கீழே இருக்கிறதெல்லாம் அசுத்த நிலைகளாக இருக்கின்றது. அந்த பொன் மேடையிலே என்னுடனே மெய்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் இறைவனோடு அந்த கலந்து இருக்கக்கூடிய தருணம் கிடைக்கின்றது. அப்போது அங்கு ஒரு பெரும் சுகம் விளைகின்றது என்று சொல்றார், பேரின்பம் விளைகின்றது. அதான் பொன் மேடையில் என்னுடனே மெய் கலந்த தருணத்தே விளைந்த பெருஞ்சுகமே என்று சொல்றார். மனம் அப்படி பொன்மயமா இருக்கு. ஆனா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபுர என்று திருக்குறளும் அதான் சொல்லுது. மனத்துல வந்து அந்த மாசு இல்லாத இருக்கிறது, மனம் பொன் போல இருக்கிறது. அதான் இவர் பொன் மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மனம் தான் அந்த பற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிலை. அதனால அப்படி அந்த அப்பொழுதுதான் இறை அணுவும், அப்பதான் இறைவன் இறை அணுவும் அவனுக்கு அந்த பொன் போன்ற மனத்துல இறைவனுடைய அந்த அருட்பெறிஞ்சது பிரதிபலிக்க ஆரம்பிச்சு, அப்படியே ஜெலிக்க ஆரம்பித்து விடுகிறது. அதைத்தான் இங்க சொல்றார். அதுல பேரின்பம் விளைகிறது, அவருக்கு பெரும் சுகம் விளைகின்றது அந்த தருணத்தில். அப்புறம் நெய்க்கு இசைந்த உணவு, அதாவது நெய் இல்லா உண்டி பால் என்று அவைப்பிராட்டியார் கூட சொல்றாங்க. அதே நெய் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றது. நெய் வந்து சத்தானது, பால் பால்ல இருந்து தயிர், தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து வெண்ணெயிலிருந்து நெய்யாக, அதாவது ஐந்தாவது நிலையாக அது வரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி அது மாதிரிதான் நம்முடைய உணர்வுகளில் அந்த ஐந்து மலங்களும் கடந்த தன்மை கிடைக்கக்கூடிய, அதுதான் நேயமாக இருக்கிறது. நெய்யின்னா நேயம் என்று சொல்வார். அந்த நெய் அன்பு, அதான் நெய் கடைந்து கடைந்து எடுத்து அந்த வாழ்க்கையில நாம், அதான் வாழ்க்கையில நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை கடைஞ்சு எடுக்கிற மாதிரி தான். இதனால் நாம் பக்குவம் அடைகிறோம் வாழ்க்கையில, இன்பது இன்பப்பட்டு பட்டு கடையப்படுது நம்முடைய வாழ்க்கை. அதுல நம்ம பக்குவம் அடைஞ்சு அடைஞ்சு அன்பு மயமாக, தயவுமயமாக, கருணைமயமாக, இறையர்கள் தன்மையாக மாறும் பொழுது நம்ம நேயம் உடையவர்களாக மாறி, அதான் ஆன்ம நேயம்ன்றது. ஏன்னா அந்த ஆன்ம நேயம், அதான் நெய்யாகி அந்த ஆன்ம நேயத்தை அறியாம நம்ம வந்து சாதாரண பால் நிலையில இருக்கு. அதனாலதான் இந்த உலக வாழ் வரக்கூடிய அந்த நன்மை தீமையினால் அது அந்த பால் வந்து கெட்டு போயிரு, கெட்டு போனதுனால கரைஞ்சி போயிரு, கரைஞ்சி போறதான் அந்த மனிதனுக்கு துன்பம் வந்து மரணம் அடைந்து போயிடும். அதுதான் அந்த மாதிரி அந்த பால் கெட்டு போகாம பக்குவமாக திரையிடப்பட வேண்டும். அந்த திரையிடப்படுவதுதான் இறைவன் மீது, அந்த உயிர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த கனிவு, தயவு, ஜீவகாரண்யம். அந்த ஜீவகாரண்யமாக திரையிடும் பொழுதுதான் அது வந்து பக்குவம் அடையுது, தயிராக மாறுது. தயிராக மாறினோடனே அப்புறமும் அதை நாம் வந்து மேலும் அந்த உண்மை நெறி ஒழுக்கத்தினாலும் இதனாலும் நம்ம கடைய 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 அந்த எண்ணெயாக திரளுகிறது. திரளும் பொழுது அதிலிருந்து உருகி நிற்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய நேயமாகி அந்த பேரன்பு, இறைவன் வந்து அன்பே வடிவாக அருளே உயிராக இருக்கின்றார். இன்னொரு இடத்துல பாரு, அன்பே வடிவாக அருளே உயிராக விளங்குகின்றாராம் இறைவன். அப்படிப்பட்ட அந்த அனுபவம் நேயமாக நமக்கு கிடைக்க ஆரம்பம். அதான் நெய்க்கு இசைந்த உணவு. அப்படி சாதாரண உலகத்துல நல்ல பச்சரிசி சாதத்துல நெய் போட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஆற்றல், கொஞ்சம் சாப்பிட்டா போதும் ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நமக்கு ஆன்ம நேயமாகிய அந்த நெய், அந்த உணவு நமக்கு இருக்கணும். அதான் நெய்க்கு இசைந்த உணவே, என் நெறிக்கு இசைந்த நிலையே. அதனால நம்முடைய வள்ளல் பெருமாள் உணவுகள்ல வந்து ரொம்ப அதிகமான உணவை சாப்பிடாம, குறிப்பாக இந்த மாதிரி நெய், அந்த சீரக சம்பா அரிசி அதெல்லாம் ஏன் சாப்பிடாம கொஞ்சம் சாப்பிட்டா போகணும், அது வந்து ஆற்றல் கொடுக்குறோம். அது மாதிரி தான் எங்க சுவாமி சரவணந்த அவர்கள் கூட பச்சரிசி சாதம் ஒரு ஒரு கை சுட சுட எடுத்து அதுல வந்து அந்த மிளகு சீரகம் போட்டு தேன் அல்லது நெய் விட்டு பிசைஞ்சு ஒரு நாலஞ்சு காலம் தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி மத்தியான உணவுல. அந்த மாதிரி எல்லாம் அவங்க ஞானிகள் வந்து அந்த மாதிரி பழக்கத்துல எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அதுதான் நெய்க்கு இசைந்த உணவு, என் நெறிக்கு இசைந்த நிலையே என்று சொல்றாங்க. நம்முடைய சித்த சன்மார்க்க நெருக்கி இசைந்த நிலையாக அதில் பெறக்கூடிய அனுபவங்களாக இறைவன் நிலையினா அனுபவங்களாக இறைவன் விளங்குறான். அந்த பேரின்ப அனுபவமா எந்த அனுபவமா இருந்தாலும்
ஆண்மைகளை அணுவும் அதற்கு மேற்பட்ட அருள் அணுவும் எல்லாமே இறைவன் தான். அந்த அருள் தான் அப்படின்னா நமக்கு படிப்படியாக அனுபவமா விளங்குகிறது. அதைத்தான் என் நெறிக்கு இசைந்த நிலையே நம்முடைய சித்த சன்மார்க்கு நெறியில் நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய இந்த அனுபவங்கள்னா அந்த இறைவனுடைய தன்மை தான். நித்தியமே அவர் நித்தியமாக விளங்குகிறார். இறைவன் வந்து என்றைக்கும் நித்தியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அநித்தியம். அந்த நித்தியமாகிய பரம்பொருளை யார் ஒருவர் சார்ந்துள்ளோ அவர்களும் நித்தியமாக விளங்குவார் என்பதுதான் சித்த சன்மார்க்க நெறி. மற்ற நெறிகளில் நித்தியமே கிடையாது. இறைவன் மட்டும்தான் நித்தியம். அவங்க நித்தியம் இல்லாமலே போய்விடுகின்றார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் இறைவனும் நித்தியம், அவரை சார்ந்து வாழ்கின்ற சுத்த சன்மார்க்கின் நித்தியமாக வாழ்வான். அதையும் சத்திய மூல மலப்பிணி புழு குரம்பை தான் சித்திய சுத்த சன்மார்க்க சேர்ப்பினாலே நித்தியமாகிய நிகழும் சத்தியம் 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 தகத்துள்ளீர்களே என்று வள்ளல் பெருமான் நமக்கு தான் பெற்ற அந்த அனுபவத்தை பெற்று இந்த மனித உலகத்திற்கு அதை சொல்லி இருக்கின்றார். நீங்க ஏதோ மலை ஜலம் இருக்கிற புழுவா போற உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளேயே இறைவன் அருப்பெருஞ்சோதியாக தனிப்பெருந்தரனை அமுதமாக விளைந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்க ருசிச்சு சாப்பிட்டு பழகணும். புறத்துல இருக்க உணவுகளையே ருசியா இருக்கு சத்தா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருள்சுவை தெரியாது. அதனால அவைகளை குறைத்து கொண்டு அருள்சுவையை அருள் அமுதத்தை சுவைக்க வேண்டும் உண்ண வேண்டும் என்ற அந்த உணர்வில் இருந்து நீங்கள் உணவை குறைத்து மற்ற வேண்டாத எல்லாம் குறைத்து கொண்டு அருள் பெற வேண்டும் என்ற லட்சியத்தில் இருந்து வாழ்க்கையை நடத்த வேண்டாம். அப்பதான் அருள் சுவையை உணர முடியும். அப்படி இல்லாமல் இந்த பொருள் தான் நல்லா இந்த இதெல்லாம் இவ்வளவு சத்து இருக்க இதுல இவ்வளவு சுவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுலயே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சுவையாக இருப்பதும் அந்த சத்தாக இருப்பதும் அந்த உயிர் காக்கக்கூடிய மருந்தாக இருப்பதும் இறைவனுடைய அருள் தான் அங்க அந்த வேலை செய்யுது. அதை அப்படியும் உணரணும். இப்போ ஒரு உணவு சாப்பிட்டா அது சுவையா இருக்குன்னா இன்புற வாய்த்த இன்சுவை உணவை அகவல்ல சொல்றாருல்ல. அந்த நாம் சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய இனிமையான சுவையா இருக்கணும் இறைவன் தான் உணர்ந்து சாப்பிடணும். அப்போ வந்து அது வந்து அது அமுதமா மாறிடும். உணவு சாப்பிட்ற பற்று நமக்கு வராது. அதுக்குத்தான் அகவல் படிக்கிறது. அகவல் படிக்கிறத வாழ்க்கையில ஒவ்வொரு கணத்திலும் நம்முடைய வாழ்க்கையில அதை அந்த வரிகளை நினைத்து அந்தந்த இடத்துல அதை நினைச்சு நினைச்சு பழகணும் உணரணும் நெகிழணும். அதான் இன்சுவை அதாவது இன்சுவை உணவே என்று சொல்றாருல்ல. அந்த மாதிரி நினைக்கணும்ன்றார். அது மாதிரி நம்ம சாப்பிடும் போது அப்படி இறைவன் தான் அந்த இனிய சுவையாக இருக்கிறார். இன்புற வாய்த்த இன்சுவை உணவே. நம்ம ஒவ்வொரு நேரமும் உணவு சாப்பிடும் பொழுதும் ஏதாவது சாப்பிடும் பொழுதும் பானங்கள் அருந்தும் பொழுதும் இறைவனைத்தான் நினைக்கணும். இன்சுவை வாய்த்த இனிய இன்சுவையே இன்புற வாய்த்த இன்சுவை உணவே அப்படின்னு நினைச்சு நினைச்சு செய்தோம்னா அது இறைமயமான தன்மையாக மாறும். அதுவும் அளவாத்தான் சாப்பிடணும். அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சாப்பிடணும். அது மாதிரி இருக்கணும். அதான் சுத்த கர்மம். அதனால எல்லா நேரம் நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு இன்சுவை உணவே இன்சுவை உணவே நினைச்சிருந்தா இதாகி போயிடும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வாழ பழக வேண்டும் என்ற சுத்த சன்மார்க்க நெறி. அதனால அகவலில் வரக்கூடிய ஒவ்வொரு அந்த ரெண்டு சொற்களாக இருந்தாலும் ஒரு வாக்கியமாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்போது அப்போ சிந்தித்து பழகணும். அதனால அகவல் படிக்கும்போது உணர்ந்து உணர்ந்து படிக்கணும். சுவாமியை சொல்லுவாங்க அந்த அகவல் வரியை படிக்கும் பொழுது துருவ மத்தியில் நினைச்சு நினைச்சு படிக்கணும்னு சொல்லுவாங்க. சும்மா ஏதோ கூட்டமாக கட்டிட்டு போயிடக்கூடாது. அதனால தான் வள்ளல் பெருமான் அந்த நெகிழ்ச்சியோட மெல்லன திதி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொன்னது அதற்காகத்தான். ஆகையினால நித்தியமே எல்லாமாம் சத்தியமே எல்லாமே இருக்கிற அந்த சத்தியமாக எல்லாம் சத்தியமாக தான் நம்ம உணரணும். சத்தியத்துக்கு மாறா நாம பேசவும் கூடாது நினைக்கவும் கூடாது நடக்கவும் கூடாது. அதான் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறை. சத்தியம்னா இப்ப நம்ம ஒரு பொருள் இருக்கு நம்ம வீட்டுல ஒரு பாய் விரிச்சிருக்கான் தலாணி வச்சிருக்கான் சரி தூங்கி வந்துட்டேன் என்ன வேணும் காலில் எட்டக்கூடாது. அதையும் அந்த தலானையும் எடுத்து பக்குவமாக்கணும். பாயும் பக்குவமாக சுட்டி இப்போ எந்த பொருளையுமே உதாசீனமாக அது வந்து ஜடப்பொருள் தானே நினைக்கக்கூடாது. அதுவும் அதுவும் இறைவன் தான். ஜடமாக இருக்கிறவன் இறைவன் இறைவனுடைய அருள் தான். அப்படி எந்த பொருளையும் உதா தூக்கி எறிகிறது இங்கிட்டு எத்துறது போகும்போது எத்திட்டு போறது
விளக்கமாறா இருந்தா கூட அதையும் பக்குவமா தான் வைக்கணும், செருப்பா இருந்தாலும் அதையும் பக்குவமா தான் வைக்கணும். அது செருப்பு தானே அப்படின்னு சொல்லி கால்ல இருந்து உதறி தூக்கி எறியது சில நம்மளே செய்திருப்போம். பிள்ளைங்கன்னா அப்படி காலில் டபாமி உதறி விடுங்க. அதனால எதுவா இருந்தாலும் அதுவும் இறைவன் தான் உணரணும். இதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை. வள்ளல் பெருமை அப்படித்தான் இருந்திருக்கிறார். எதையுமே அந்நியமா நினைத்ததே கிடையாது. அதனாலதான் எல்லாம் அனநியம் என்று வள்ளல் பெருமான உபதேசம். எதுவுமே இந்த உலகத்துல அந்நியமே கிடையாது. அப்படி அதுதான் எல்லாமாம் சத்தி. அப்படி ஒவ்வொன்றையும் நாம் பக்குவமாக செய்தோமானால் அந்த பொருள்களும் நல்ல தன்மையோடு உழைக்கும், நாமும் அதனாலேயும் நமக்கு வினை வராது. அப்படிலாம் செய்யறதுனாலும் சிறு சிறு வினைகள் உண்டாகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அந்த சுத்த சன்மார்க்கத்தில் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய பெரிய உணர்வு நிலை வாழ்வு. இவையெல்லாம் வள்ளல் பெருமான் மூலமாக சுவாமிகள் உரைகள் மூலமாக நம்ம உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதனால எல்லாமாம் சத்திய சத்தியம் இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இறைவன் திருமூலர் கூட சொல்றார், கண்காணியாக எங்கு நிரம்பி இருக்கிறார். ஒருத்தர் நிலை நினைக்காத கண்காணி அப்படி ஒரு திருமந்திரமே இருக்கு. கண்காணியாக இறைவன் ஒவ்வொருத்தரையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால அப்படியே எவ்விருக்கும் சாட்சியாகி அப்படின்னு மகாதேவ மாலையில கூட வள்ளல் பெருமான் பாடுறார். எவ்விருக்கும் சாட்சியாகி அப்படின்னு வரி வருது. ஒன்றாகி பலவாகி ஓங்கும் தேவை அப்படின்றார். அதனால இறைவன் எல்லா இடத்துலையும் சாட்சியா இருக்கிறார். யாருமே இல்லைங்க அப்படி அந்த மாதிரி உதாசீனமாக எந்த ஒரு பொருளையும் எதுவுமே நம்ம இது பண்ணாம பக்குவமாக நடந்து கொண்டு வந்தோமானால் அதுதான் சத்திய வாழ்க்கை. இதுக்கு இறைவனும் நாமும் தான் ரெண்டு பேரும் தான். அவருக்கு அவர் பொதுவா நிக்கிறாரு, அவர் நம்ம முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றையும் நாம் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி பழகும் பொழுது அது சுத்த சன்மார்க்க சத்திய வாழ்க்கையாக மாறியாதா? அதைத்தான் எல்லாமாம் சத்தியமே என்றார். யாருமே இல்ல நம்ம நாட்டுக்கு அவங்க இல்லையில அப்ப டமாரா தூக்கி போடுறோம், அல்ல குழாய நல்லா திருகி விடுறது. குழாயில கூட நம்ம வீடுகளில் தண்ணி கழுவுறோம், மடம் 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 இது பண்ணக்கூடாது. அளவா தான் இது பண்ணணும். வீடுகளில் பாத்திரம் கழுவுங்க, அது பண்ண டம்ம டம்ம அவன் திருகி விட்டு தண்ணி ஓடிக்கிட்டே அவன் வாட்டுக்கு கழுவி கழுவிட்டே இருப்பான். அப்படிதான் இருக்கும் நான் பார்த்து. அதனால நம்ம தண்ணி செலவு பண்ணா எது ஒன்றா இருந்தாலும் அதுவும் இறைவன் தான். அதையும் அளவா பக்குவமா அதாவது வீணாக செலவு பண்ணாமல் பயன்படுத்தி கொண்டு பழகுது. அதுதான் எல்லாமாம் சரி. அப்படி ஒவ்வொன்றையும் மனதால் நினைக்கிறனும் அவர் அவர் ஒண்ணு அவன் தெரியாது. நம்ம அவரை பத்தி அடுத்த வீட்டுக்காரங்களை பத்தி வீட்டு அந்த தெருவுல போறவங்க பத்தி நம்ம மாட்டையும் பார்த்தவொடனே ஏதோ நினைக்கிற கூடாது. ஏன்னா இறைவன் உள்ளிருந்தும் பார்க்கிறார், வெளியிலிருந்தும் கண்காணிக்கிறார். அதை உணர்ந்து நம்ம வந்து பக்குவமா நல்ல நினைப்போடு இருக்க வேண்டும். இதுதான் எல்லாமாம் சத்தியமே. எல்லாமாம் சத்தியமே உலகில் பொய் திசைந்தார்கான அப்படி இல்லாம இருக்கும்போது பொய் திசைந்தவர்களாக நம்ம மாறிடுவோம். அவங்க வந்து இறைவனுடைய பொது நடனத்தை பார்க்கவே முடியாது, உணரவே முடியாது. அதுதான் அடுத்த வரியில உலகில் பொய் திசைந்தார் காணாதே பொது நடைஞ்சை அரசே. அந்த மாதிரி இல்லாம யாரும் இல்லை நம்ம என்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டுக்கு மனசுக்கு வந்ததை நினைக்கிறது, வாய்க்கு வந்ததை ஒருத்தர் இல்லாத போது பேச்சு விடுவது, அப்புறம் வந்து முன்னாடி வந்து அவைய வாழ்த்துறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம அப்படி இருந்தாக பொய் திசைந்தவர்கள் அவர்கள் இறைவனை என்னுடைய அந்த பொது நடனத்தை நினைக்கவே முடியாது, பார்க்கவும் முடியாது. உலகில் பொய் திசைந்தார் காணாதே பொது நடஞ்சை அரசே. அதனால எல்லாமாம் சத்தியமாய் உணர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு இறைவன் இறைவனுடைய அந்த பொது நடனத்தை கண்டு கணிந்து கலந்து வாழக்கூடிய தன்மையும் கிடைக்கும் என்று இந்த பாடலில் சொல்றார். அதனால இது புன்மொழி என்று இகழாதே புனைந்து மகிழ்ந்தார்கள். அதனால இது ஏதோ அல்ப மொழி உடைய பாடல் வரி நினைக்கிறான் இறைவா. இந்த பாடலையும் நீ இகழாமல் புனைந்து மகிழ்ந்து அருள் புரிதல் வேண்டும் என்று இறைவனுக்கு அவ்வளவு பணியா வள்ளல் பெருமான் சொல்ற புன்மொழியா இறைவன் இகழ்வாரா? அவர் தான் நீ உரைத்ததெல்லாம் நாம் உரைத்ததுன்னு சொல்லிட்டார். அதனால அந்த மாதிரி வள்ளல் பெருமான் இறைவனிடத்துல வந்து அப்படி வேண்டிக் கொள்கின்ற இந்த பாடல்ல கைக்கு இசைந்த பொருளே
என் கருத்திசைந்த கனிவே, கண்ணே என் கண்களுக்கே கலந்து இசைந்த கனவா, நீக்கு இசைந்த அணியே, பொன் மேடையில் என்னுடனே நெய் கலந்த தருணத்தை இழைந்த பெருஞ்சுவனே, நெய்க்கு இசைந்த உணவே, என் நெறிக்கு இசைந்த நிலையே, நித்தியமே எல்லாமாம் சத்தியமே, உலகில் பொய்க்கு இசைந்தார் காணாதே, பொதுநடங்கிய அரசே, புன்மொழி என்று இகழாதே, துணைந்து மகிழ்ந்து அருளே. அதனால் புன்மொழி நினைச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் அவ்வளவு பணிவா இவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிரிய நிலையிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. பர வைந்து பிரிய மொழி வள்ளல் பெருமான் எழுதினாலும் சரி அவர் பேசினாலும் சரி அங்கிருந்து வர்றது. ஏன்னா அவர் சிவ துரியாதீத நிலையிலிருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கின்றவர். அது சுத்த சிவ துரியாதீத நிலை. அப்படி இருந்து அவருடைய மொழி புன்மொழி ஆகுமா? ஆனா அவர் என்ன சொல்ல அவ்வளவு தன்னை தாழ்த்தி கொண்டு சொல்றார், அவ்வளவு பணிவு. அதனால அதை இதற்கு வந்து சுவாமிகள் அருள் இருக்கிறது அந்த உரையையும் உங்களுக்கு கொஞ்சம் வாசித்து காட்டுறேன். அதனையும் இதுல மெய்ப்பொருளை மேலும் உணர்ந்து கொள்ளலாம். ஒருவனுக்கு பொருளின் அனுபவ உரிமை இருந்தால் பிறருக்கு உதவ முடியும். பிறர் பொருளை வைத்து காப்பவன் அதனை தன் இச்சைப்படி பயன்படுத்தும். நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு பொருள் வந்து பிறருக்கு நம்ம இஷ்டம் போல கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் பிறர் பொருளை நம்ம ஒரு கடையில் வேலை செய்ய அந்த கடையில் இருக்க பொருள் நம்ம இஷ்டத்தை கொடுக்க முடியாது. அதுதான் சொல்ற பிறர் பொருளை வைத்து காப்பவன் அதனை தன் இச்சைப்படி பயன்படுத்த முடியாது. அப்படி அனுபவத்தில் பெறப்பட்டுள்ள பொருளையே கைப்பொருள் என்பார். நமக்கு சொந்தமாக இருக்கிறதா கைப்பொருள். நம் பதியையே இங்கு கைக்கு இசைந்த பொருளாக குறிக்கின்றார் நம் வள்ளல் பெருமான். அதாவது இறைவனே நமக்கு கிடைத்த கைப்பொருளாக இருக்கிறார். அதுதான் இங்க கைக்கு இசைந்த பொருளேன்னு சொல்றார். அந்த இறைவன், அந்த இறைவனுடைய அருளே நமக்கு பொருளாக கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எல்லாருமே செய்யலாம வள்ளல் பெருமான் அப்படிதான் செய்வார். நம் பதியையே இங்கு கைக்கு இசைந்த பொருளாக குறிக்கின்றார் நம் வள்ளல் பெருமான். அனுபவத்திற்கு தராததும் தனக்கு தன் கைக்கு கிடைக்காத வேற்றிடங்கள் இருப்பதுமாய பொருளால் தனக்கு ஒரு பயனும் உண்டாவது இல்லையாம். அருப்பரம்பொருளை அனுபவத்தில் கண்டு கொண்டுள்ளதை குறிக்கவே ஈண்டு அதனை கைக்கு இசைந்த பொருளே என்றார். அவருக்கு அனுபவத்துல வந்துருச்சு அருள். ஜீவ தயவினால் உருகி உருகி அந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்த வீடுதோர் இறந்தும் பசியராத என்ற வெற்றலை கண்டு உளம் துடித்தேன், மீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருடன் கண்டு உளம் துடித்தேன், வீடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சி இழைத்தவரமை கண்டே இழைத்தேன் என்றாய் என்று உருகி உரி அந்த 12 வயது பிராயத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் படக்கூடிய அந்த தன்மையெல்லாம் உணர்ந்து உணர்ந்து அன்னைக்கு அப்படி பாடினார். அந்த உருக்கத்தினாலதான் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தினார். அப்படி வந்ததுனாலதான் அவருக்கு அந்த கைக்கு இசைந்த பொருளாக இறை அருள் அனுபவம் அவருக்கு கிடைத்தது. அதனால அரு அருப்பரம்பொருளை அனுபவத்தில் கொண்டுள்ளே குறிக்கவே இன்று அதனை கைக்கு இசைந்த பொருளை என்றார். அதுக்கு தன் கருத்தின் கனிவாய் கடவுளை காண்கிறார். அவருடைய அந்த உளம் உருகி அந்த கருத்தினுடைய கனிவாகவே இறைவன் இருக்கின்றார். அதான் கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே இன்னொரு இடத்துல பாடுறார். ஒரு பாடல கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே, விண்ணே விண் இறைவே சிவமே தனிமை பொருளே, தன்னேர் உண்மதியே எனக்கு தந்த தயாநிதியே, உண்மேர் உள்ளொழியே எனக்கு உண்மை உரைத்தருளே என்று சொல்றார். ஏன்னா கண்ணுதான் நமக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கண்ணில் பார்க்கணும், அப்படியே கருத்துக்கு உடனே பதிவாயிரும். அதனாலதான் கண்ணை ரொம்ப பாதுகாக்க, அதான் மனிதனுக்கு கண் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, கண்ணும் கருத்தும் ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடியது. உன்னை உன்னை பார்த்து அதை மனசுல ஊன்றி நினைச்சிட்டீங்கன்னா அது மறக்காது. அதனால கண்ணுக்கும் கருத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கின்றது. அதனால நல்லவற்றையே பார்க்க வேண்டும் என்று நம்முடைய ஞானிகள் சொல்லி வச்சாங்க. இதேதான் மகாத்மா காந்தி எதிர்பலமாக காட்டினார். தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதேன்னு சொல்லி 3 குரங்கை வந்து அவர் டேபிள் மேலே வச்சிருப்பாராம். அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் நல்லவற்றை காண வேண்டும் என்று சொல்கிறான். அதனால அந்த மாதிரி நாம் வந்து கண்ணில் எதையுமே நல்லவற்றை சிந்தித்தா, எதாருன்னா நல்லவற்றை பார்த்து நல்லவையாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதே நமக்கு வந்து
அது நல்ல கனிவுடைய மனமாக மாற ஆரம்பித்து அடங்கி செல்றார். பக்குவப்பட்ட மனத்தில் தயவு பழுத்து விளங்குவதே இந்த கருத்தின் கனிவாக மொழியப்பட்டதாம். இனி தனது கண்ணாகவும் அக்கண்ணுக்கு காட்சியாகின்ற கணவனாகவும் கடவுளை காண்கின்றார். இறைவனை வந்து தன்னுடைய பதியாக கணவனாக காண்கின்றார். கணவன் என்ற சொல் கண் பிளஸ் அவன் என பிரிந்து நம் உண்மை கடவுளே தன் அருள் ஞானத்தால் தன்னையே கண்டுகொள்கின்றதை உணர்த்துகின்றதாம். அந்த கடவுளுடைய அருள் தான் நமக்கு கண்ணாக இருந்து அவரை கண்டுகொள்கின்ற. அதனாலதான் பெண்களுக்கு வந்து கண் நிறைந்த கணவனே கண்ணாக விளங்குவாள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவளுக்கு கண் வந்து கண் நிறைந்த கணவன் என்று சொன்னது அதற்காக தான். அதாவது உலகத்தை பெண்ணா பெண்கள் மட்டுமல்ல, பெண்ணா தேகத்தை பெற்றவர்கள். இந்த மனித தேகத்தை தேகம் வந்து பெண் தன்மையுடையது. இந்த தேக திறவியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தான் கண்ணாக விளங்குகிறார் என்பதை உணரணும். புறத்துல ஏதோ பெண்களுக்கு மட்டும் சொன்னது என்று நினைத்துட்டு போயிடக்கூடாது. அதனால இந்த தேக துறவியில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே பெண் தன்மை உடையவர்கள். தேகத்தினாலும் மனத்தினாலும் நாம் பெண் தன்மை உடையவர்களாக இருக்கிறோம். இறைவன் வந்து ஆன்மாவாகவும் அதில் இருக்கக்கூடிய ஆண் தன்மை உடைய அருள் தன்மை உடையவனாக நமக்குள்ள அகத்தில் விளங்குகிறார். அதனால ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்துதான் ஒவ்வொரு மனிதனும். மனிதனும்னா ஆணும் பெண்ணும் தான். மனிதன்னா ஏதோ ஆண் மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் மனிதன். இருபால் இருபாலரும் மனிதர்கள் தான். ஆண் மனிதர்கள் பெண் மனிதர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அதனாலதான் மனிதன் என்று நம்முடைய முன்னோர்கள் மண் நிதன் அல்லது மண் இதன் நிலைத்த இன்பமுடையவன் அவன்தான் மனிதன் என்று அந்த மனிதன் என்று சொல்லி அப்படி ஆக்கி வைத்தார்கள் என்று சுவாமி சரவணந்த அவர்கள் தான் அந்த மனிதன் என்று சொல்லி அவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா மண்ண நிலைத்த அதான் நிலைத்ததுன்னா ஆன்ம கடவுள் தன்மை தான் நிலைத்தது அகத்துல இருக்கிறது. அதனால் நமக்கு இதம் அறிவுல இதமான அறிவாக வந்து இந்த தேக வாழ்வுல பேரின்பத்தை தர இருப்பதாக இருக்கிறது. அதனால அப்படி அந்த நமக்கு இறைவன் தான் நமக்கு எல்லாமாக விளங்குகிறார் என்பதை உணரணும். அதனால கண் நிறைந்த கணவன் என்பது இறைவன் தான் நமக்கு. அதனால ஆனா புறத்துல குடும்ப வாழ்க்கையிலும் பெண்கள் வந்து அந்த தன்னுடைய கணவனை அன்போடு மதித்து அதே மாதிரி கணவன் தன்னுடைய மனைவி மதித்து வாழ்தல் வேண்டும் உலக வாழ்க்கையில். அதனால்தான் அந்த கண் நிறைந்த கணவன் என்று சொல்லி வைத்தது. அதனால்தான் மனைவி என்று சொல்லி வைத்தது. அதுதான் மனைவி. மனைனா வீடு. வீட்டில் அருள் ஒளியாக விளங்கக்கூடியவள். ஈனா அருள் ஒளி அல்லது வெற்றின்னு அர்த்தம். அதான் ஈ. அதாவது ஒப்பற்றவள், ஒப்பற்றதுன்னு அர்த்தம். ஈனா ஈ என்ற எழுத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அந்த இந்த மனையாகிய இந்த வாழ்க்கைக்கு வந்து அவள் வந்து அருள் ஒளியாக திகழக்கூடியவள், ஆதாரமாக விளங்குகிறது. அதனால்தான் மனை ஈ என்று வைத்தார்கள். அதனால்தான் கணவன், கண் அவன் ரெண்டுமே ஒரே அர்த்தம்தான். இந்த மாதிரி சிந்தித்து மனிதர்கள் தன்னுடைய கணவனும் மனைவியிடத்திலும் மனவனும் புற வாழ்க்கையிலும் சரி அந்த மாதிரி மெய்யன்பு உடையவர்களாக சத்தியத்தை கடைபிடித்து வாழும்போது அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாதனால்தான் இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல இன்றைக்கு திருமணம் இளையவர்கள்லாம் இளைய பெண்களும் இளைய ஆண்களும் திருமணம் செய்து கொண்டு ஒரு மாதத்துல மூணு மாதத்துல ஒரு வருஷத்துல டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. மன ஒற்றுமை இல்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா மேலை நாட்டு வாழ்க்கை முறை, மேலை நாட்டு பழக்கமுறை, பொருள் பணம் தான் வாழ்க்கை, வாழ்க்கை சுகபோகம், அத்த புலன் இந்த சுகபோகங்கள் தான் வாழ்க்கை நினைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, நலாயினி, அம்சியா, கண்ணகி இந்த மாதிரி தெய்வ பெண்கள் நம்முடைய இந்தியாவில் அந்த மாதிரி பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க கணவனையும் தெய்வமா தான், நலாயினி என்பவர்னா அந்த கணவன் வந்து உடம்பு அந்த குஷ்டரோத அழிவான கூடையில தூக்கிட்டே போயிருப்பான். இந்த காலத்துல யாராவது இருப்பாங்க, ஏதாவது சிறு நோய் இருந்தால் உடனே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த இன்னைக்கு இருக்கிற காலத்துல அப்படி இருக்கு. அந்த மெய்யன்பு இல்லாத தன்மை போயிருக்கு. ஆனால் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒரு தடவை கல்யாணம் ஆச்சு அவன் தான் நமக்கு
எப்படி இருந்தாலும் அவனோட தான் வாழ்ந்தாகணும் என்ற அந்த வைராக்கியத்துக்கு வந்துடுறாங்க. அந்த காலத்துல இருந்தாங்க, அந்த காலத்துல இருந்த மனிதர்களும் அப்படி இருந்தா அந்த காலத்து சூழ்நிலையும் அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு மது மாமிசம் வந்து நாடு முழுவதும் உலகம் முழுவதும் சீரழிந்து போய் கிடக்கின்றது. மது மாமிசம் சாப்பிட்டு அவன் கணவன் கண்டமே தெரியிறான். அதனால் பல்வேறு துன்பங்கள்லாம் உண்டு. அந்த மன குடும்ப வாழ்க்கையில் எத்தனை ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அந்த அதுக்கு கீழ் மட்டத்தில் நடு, அதாவது மதுவுக்கு அடிமையானாலும் அவன் எந்த மட்டத்துல இருந்தாலும் அதனால் பெரும் அவங்க குடும்பத்துல இருந்து எல்லாருமே தனிப்பட்ட வாழ்க்கையில இருந்து எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதனாலே பல பேர் டைவர்ஸ் எல்லாம் பண்றாங்க. அப்படி மனிதன் நல்ல பழக்க வழக்கம் ஒழுக்கம் இல்லை, மனிதன் மது மாமிசம் இல்லாத ஜீவகாரிய உணவு பழக்கத்துக்கு காரணம் இந்த நோயெல்லாம் ஒன்றும் செய்யாது, எந்த கிருமியும் ஒன்றும் செய்யாது. அதெல்லாம் யாராவது சொன்னா எடுத்துக்கிறாங்களா? இருந்தாலும் நாம் நம்மை நாடி வரும் அப்போது அப்போது சொல்லி பக்குவமா சொல்லணும். அவர்கள் பக்குவப்பட்டது அதை பிடிச்சிட்டு திரும்பிடுவாங்க. திரும்பாம எந்த பிறகு திரும்ப அந்த பிறகுல திரும்புவார்கள். அதனால நம்ம செய்யக்கூடிய கடமையும் செய்துக்கிட்டே தான் வரணும். நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் மது மாமிசம் சாப்பிடுறாங்க. அது வினை பாத வினையால், கொலை பாதக வினையால் வரக்கூடியது. மது வந்து நாம் இறைவன் கொடுத்த நல்ல அறிவை கொலை செய்யறத ஈடானது. அது அப்படி செய்யும் பொழுது அதனுடைய பயனை அனுபவிக்க வேண்டும். அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு நோய்களும் துன்பங்களும் வந்து தாக்குகின்றன, விபத்துகளும் தாக்குகின்றன. இதை உணர்ந்து விட்டு விடுங்கள்னு அப்பப்ப சொல்லணும். ரொம்ப போட்டு பிரச்சனை அப்படி லைட்டா சொல்லிட்டு விட்டுறணும். அப்போ அவனுக்கு ஒரு இது வரும்போது அவன் யோசிப்பான். அப்ப வந்து அவனுக்கு விடக்கூடிய தன்மை வரும். அது அந்த மாதிரி அந்த ஜனங்கள் வந்து அந்த பக்குவம் இல்லாதனால கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாமல் போய்வது விட்டு கொடுத்து வாழணும் ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி நல்ல நூல்கள் படிக்கிற நல்ல காட்சிகளுக்காக தொலைக்காட்சியிலையும் டிவியிலையும் இந்த செல்கள்லையும் கண்ட காட்சியை வீணா போன மனித மனத்தை எவ்வளவு கெடுக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கிறாங்க. சிறு வயதுலேருந்து முதியோர் வரைக்கும் அதான் பார்க்குறாங்க. அதனால் மனம் இதுக்கு ஆளாகி அந்தந்த மாதிரி தவறுகளும் வினைகளையும் பெருக்கி கொண்டுருது. தெரிந்தோ தெரியாமல் செய்துட்டு அப்புறம் வருத்தப்படுறான். இதையெல்லாம் ஒழிக்கணும். அதற்குத்தான் மனிதன் சக்தி சார நல்ல சிந்தனை செய்ய வேண்டும் என்றது அதற்காகத்தான். ஆகினாலும் அதற்காகத்தான் இங்க தனது கணவனாக இறைவன் இருக்கிறார் என்பது நமக்கு பல்வேறு போல இந்த பாடல்ல உணர்த்துகிறார். பெண் கூறாகிய ஜீவ தேக நிலையில் இருக்கும் ஜீவான்மாவை தலைவியாகவும், ஆண் தத்து உயிர் நிலையில் விளங்கும் பரமான்ம கடவுளை தலைவனாகவும் கூறுதல் நம்மனோர் வளர்ச்சி என்று சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீவ தேக நிலையில் இருக்க ஜீவான்மா நாமெல்லாம் தலைவி பெண். ஆண் தத்துவ உயிர் நிலையிலிருந்து பரமாத்மாவாகிய கடவுள் அறுத்தெறிந்தேறி தலைவனாகவும் கூறுதல் நம்மனோர் வழக்கு, நம்முடைய மரபுன்ற. அதாவது இந்த நாட்டின் பாரத புண்ணிய பெருநாட்டில் மனித வாழ்க்கையினுடைய மரபு அது. ஜீவான்மாவுக்கு அறிவுக்கு அறிவாய், உயிருக்கு உயிராய் உள்ள பரமாத்மாவாகிய இறைவனே கணவனாக கண்ணாளனாக கூறப்படுவது. கணவன் உடன் இணைந்து வாழ்க்கைப்படல் முறையை கண்ணாளம் என்று கூறுதல் பழைய வழக்கானவன் கண்ணாளன்றான். நாயகன் நாயகி என்பது போல கண்ணாளன் கண்ணாட்டி எனவும் வழங்கும் கண் நிறைந்த கணவனும் கை நிறைந்த பொருளும் போற்றிக் கொள்ளப்படும் என்று பழமொழியில நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைக்கிற கண் நிறைந்த கணவனும். அதாவது அந்த கணவனிடத்தில் நாம் அவ்வளவு விருப்பமாக பெண்கள் இருக்க வேண்டும். கை நிறைந்த பொருளாக நமக்கு மனைவி அவன் நினைக்கணும். அப்படி இருந்தா தான் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதன் கருத்து அகத்தே கடவுள் ஜோதியை கண்டு கொண்டு புறத்தை நிறையவே அருள் அளிக்கும் பொருளையும் கொண்டு வாழ்தல் வேண்டும் என்பதாம். அதாவது கண் நிறைந்த கணவனும் கை நிறைந்த பொருளும் போற்றி கொள்ளப்படும். இதனுடைய கருத்து என்னன்னா, அகத்தே கடவுள் ஜோதியை கண்டுகொண்டு புறத்தே நிறையவே அருள் அளிக்கும் பொருளையும் கொண்டு வாழ்தல் வேண்டும். அடுத்து ஆண்டவரை மெய்க்கு இசைந்த அணியேன்ற. தேகத்திற்கு அழகு தருவது ஆபரணம், ஆபரணம் ஆடை அணி ஆபரணங்கள். இந்த இதனால் அணி என்றாலே அழகு ஆபரணம் என்னும் பொருள் ஏற்பட்டன. மேலும் அது செயற்கையால் ஏற்படுவதால் அது அணியப்படுவதால் அணியே என்னும் பொலிப்பெயராகவும் வருகின்றது.
இப்படி ஏற்று அணிந்து கொள்ளப்படுகின்ற எந்த அணி சிறந்ததோ எனின் அருஜோதியாம் அணியே என்பது மேலோர் உட்கோள். நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடை அணிகள் அனித்தியமானது, நமக்கு நிலைத்த வாழ்வும் தராது. ஆனால் அருஜோதியாகி அணியை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த அருஜோதியாகிய தேகத்தை அந்த சட்டையை நம்ம போடணும். இங்க சொல்ல வர்றார், இப்படி ஏற்று அணிந்து கொள்ளப்படுகின்ற எந்த அணி சிறந்ததோ எனின் அருஜோதியாம் அணி அணியே என்பது மேலோர் உட்கோள். வேதமை என்பது பெண்பிற்கு அணிகலம் என்பார். வேதமையாவது தான் என்ற அகங்காரமும் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கௌரவமும் கொள்ளாது அடங்கி தன் பதி திருவிழப்படி நடத்தலாம். அதாவது அருள் உணர்வே சாட்சியாக கொண்டு ஒழுகுதலாம். இதுதான் மனித தேகம் கொண்டு விளங்கும் ஆன்ம தலைவிக்குரிய உயரிய அணிகலனாகும். அதே அவையார அதிரம பாண்டியனா அதை சொல்லிடுறோம், வேதமை என்பது பெண்பிற்கு அணிகலம். அதாவது பெண்களுக்கு அணிகலம் எதுவென்றால் வேதமை. அதாவது எல்லாமே தெரிந்திருந்தாலும் கணவன் முன்னாடி ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கணும். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க, கணவனுக்கு அவ்வளவு விவரம் இல்லைன்னு வச்சுங்க. மனைவி வந்து இந்த காலத்து நீங்க எல்லாம் இருக்கீங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி சொல்லிடுவாப்புல. இந்த காலத்து பெண்கள் அப்படிதான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு அதுவே இல்லாம இருந்தாலும் அதை காட்டி கொள்ளாது, அடக்கமாக மனைவி இருக்கணுமா. அவர் முன்னாடி நம்முடைய கணவன் தன்னுடைய கணவனை உயர்வாகவே காட்டணுமா. அந்த மாதிரி அடங்கி இருத்தல், தனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி காட்டிடக்கூடாது. அது கணவன், அது கணவன் மனைவி மட்டுமே இருந்தால் கூட கணவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி அந்த இயேசுதல் அந்த மாதிரி கேள்வி கிண்டல் போன அந்த மாதிரி கூட செய்யக்கூடாதாம். அதுதான் பெண்களுக்குரிய அணிகலம். ஆனா இந்த காலத்துல பெண்கள் எப்படி அணிகலம் அணிந்திருக்காருன்னு நமக்கு, ஏன்னா வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி, இந்த மாதிரி நல்ல சிந்தனை இல்லை. ஏதா கணவனும் அப்படித்தான் இருக்கிறான். எதுக்கு அந்த இந்த பட்டிமன்றம் நடத்துறவங்க பூராமே இந்த கணவன் மனைவி மாமியார் மருமக இவர்களை வச்சே பேசி பேசியே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி விட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. அதனாலேயே பல பேர் இந்த அதே மாதிரி இந்த தொலைக்காட்சியில் வர்ற கதைகள் பூரா அப்படித்தான் இருக்கிறது. கணவன் மனைவி அவரை என்ன உயர், அதே மாதிரி மாமியார் மருமக நாத்தனார், இந்த மாதிரி அவங்க பூட்டியான ஒரு எதிரிகள் மாதிரியே காட்டிட்டாங்க. பட்டிமன்றத்திலிருந்து தொலைக்காட்சி நாடகம் வரைக்கும் அப்படிதான் சினிமாக்கள் வரும். அப்படியே காட்டி அந்த ஒரு அந்த ட்ரெண்ட், அந்த இப்போ எப்படி குரோனா குரோனான்னு சொல்லி இது அதே மாதிரி ஆகிட்டாங்க. அதனால அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி வேதமை, வேதமை என்பது பெண்டிற்கு அணிகலம். அதே மாதிரி ஆன்ம வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சுத்த சன்மாரிக்கு இறைவன் தான் சர்வ வல்லவன், அவருடைய தயவினால்தான் நமக்கு இந்த அறிவு விளங்குது அப்படின்னு சொல்லி அடக்கத்தோட நம்ம, எனக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்கு, இவ்வளவு சொற்களை வாழ்த்துக்கிறோம், எல்லாரும் நம்மளை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அகங்காரம் வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா போச்சு, அதோட அவ்வளவுதான். மல்லில் பெருமான் அப்படித்தான் இருந்தார். எல்லாமே உன்னுடைய அருளால் தான் எனக்கு இந்த அறிவு உழங்குகிறது. அதனாலதான் அந்த அன்புடைய அறிவேன்ற, மனிதனுக்கு அன்புடைய அறிவு இருக்கும். அன்பு இல்லாத அறிவு தான் தனக்கு எல்லாம் தெரியும், நான் இவ்வளவு படித்திருக்கிறோம், இவ்வளவு திறமை இருக்கிறேன்னு அந்த அகங்கார அறிவு வந்துடும். அதுதான் அறக்க அறிவாக மாறி விடுகிறது. அது அன்புடைய அறிவே, அருளுடைய பொருளே. இன்னொரு இடத்துல அறுப்பாளதான் வருகிறது அந்த பாடல். அன்புடைய அறிவு இருக்கணும். ஒரு சுத்த சன்மார்க்க சங்கத்தார்கள் அன்புடைய அறிவுடையவர்களா இருக்கணும். அகங்கார அறிவு இருக்கிறது, அகங்காரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி அருளுடைய பொருள், நமக்கு இறைவனுடைய அருளால் தான் இந்த பொருள் கிடைத்திருக்கிறது என்று இருக்கணும். அப்பத்தான் அது அருள் பொருளாக, இப்ப வெறும் பொருளானா அருள் பொருளாக மாறிடும். அதனால அன்புடைய அறிவே அருளுடைய பொருளே என்று சொல்லப்படுகிற அந்த மாதிரி ஒரு சுத்த சன்மார்க்கத்தில் நாடக்கூடிய நாமளும் அப்படி இருந்து இருந்து அதெல்லாம் மனசுல போட்டு பதிய வைத்து நினைச்சு நினைச்சு அதெல்லாம் வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி செய்யணும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்போடு தயவோடு நடந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சுயிச்சமா இருக்கும். திறமை இருந்தாலும் திறமை இல்லாவிட்டாலும், பொருள் இருந்தாலும் பொருள் இல்லாவிட்டாலும், வாழ்க்கை ரொம்ப குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சன்மார்க்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைந்து விடும். இதற்கெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு அந்த விசாரம் இல்லை. அதுதான் ஒரு பெரிய
சன்மார்க்க சங்கத்தை, அதான் சாதுக்க சங்கத்தை சேர்ந்து பழகணும். இல்லை கொஞ்சம் ஏதாவது சொன்னோம்னா ஏதோ பெரிய தத்துவம் பேசுறாங்க அப்படின்னு சாதாரண மொழி அப்படிதான் நினைக்கிறேன். ஏதோ பெரிய ஏதோ படிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு, ஏதோ தத்துவம் பேசுறாருயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உடனே சட்டுனு அதை பேசி வேற பக்கம் போயிடுறேன். அந்த மாதிரி அரசியல் பேசுறான், விடிய விடிய அரசியல் விவாதம் பண்றான். அதே மாதிரி சினிமா கதைகளை பார்த்து அதை பற்றி சிந்திக்கிறான், சினிமா நடிகரை பற்றி சிந்திக்கிறான், அவங்க வாழ்க்கையில் நடந்தது போனது வந்தது, இந்த மாதிரி அரசியல்வாதி வாழ்க்கை நடந்தது போனது வந்தது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சியும் அதுல ஆவேசம் கொண்டு சண்டையெல்லாம் போட்டுக்கிறான். இந்த மாதிரி அந்த விசாரத்துலாம் ரொம்ப ஈடுபாடா போறான். ஆனா மனித வாழ்க்கைக்கு உரிய அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பு அறிவோடு விட்டு கொடுத்து பழகி அந்த சிந்தனை செய்யணும் அவனுக்கு வரவே மாட்டேங்குது. அதற்கு இறைவன் இடத்துல நம்ம முறையீடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதனால அதைத்தான் இங்க சொல்றார், வேதமை என்பது செந்திற்கு அணிகலம், வேதமை என்பது தான் என்ற அகங்காரம் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வமும் கொள்ளாது, அடங்கி தன் பதி திருவுள்ளப்படி நடத்தலாம். வள்ளலார் அப்படித்தான் நட, அடியார்கள் அப்படித்தான் நடப்பாங்க. அதாவது அருள் உணர்வே சாட்சியாக, அருள் உணர்வே சாட்சியாக வச்சுக்கிறார், சாட்சியாக கொண்டு ஒழுகுதலாம். இதுதான் மனித தேகம் கொண்டு விளங்கும் ஆன்ம தலைவிக்குரிய உயரிய அணிகலன் ஆகும் என. அது மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவியும் தன்னுடைய கணவன் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று தனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து பக்குவமாக நடந்து கொள்ளுதல், அது புற வாழ்க்கைக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையும் அது சிறந்ததாக அமையும். கணவனும் அப்படித்தான், மனைவி நமக்கு சிறந்தவள், மனைவி இந்த நம்முடைய இல்லத்துக்கு வந்து அவள் தான் ஒளி விளக்கு அருள் விளக்கு என்று உணர்ந்து அவனும் அன்போடு நடந்துகிறான். அப்படி இல்லாம இருக்கிறதுனாலதான் குழப்பங்கள் உண்டாகி விடுகின்றன. அதையெல்லாம் பாடமா நடத்தணும் பள்ளிக்கூடத்துல. இதெல்லாம் ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு ஒரு பாடம் நடத்தலாம், கல்லூரியில பள்ளிக்கூடத்துல படிக்கிற கல்லூரி பயன்களுக்கும் அதான் ஒரு பாடம் நடத்தணும். அப்படி நடத்தும் போது அவர் வாழ்க்கையில சிறந்த அதெல்லாம் உணரக்கூடிய தனம், அதெல்லாம் எல்லாமே சினிமாத்தனமா அரசியல் தனமா இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையே பல பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு அந்த மாதிரி. இன்றைக்கு நீதிமன்றங்களில் பார்த்து அதிகமான அந்த அந்த டைவர்ஸ் கேஸ் தான் வருகிறது என்று சொல்கின்றார்கள் நீதிபதிகளை வக்கீலும் சொல்றாங்க. இதெல்லாம் இதெல்லாம் தன்மையம், இதையும் நாம் தன்மார்க்கத்துல கொண்டு போகணும். ஆகையினால பொன்மணி மேடையாவது நம் சுத்த ஆன்ம நிலையே ஆம், அதான் இங்கு நினைப்பு மறப்பற்ற சுத்த நிலையில் சுத்த ஆன்மா மாசற்ற பொன்போல் சுடர் விட்டு. அதுதான் மனம் வந்து சுத்த நிலை அடையும் பொழுது அது நினைப்பு மறப்பற்ற அந்த துரியா துரியம் துரியாவித நிலைக்கு போயிடும். அதுதான் பொன்மணி மேடை. அந்த நிலையில இறைவன் வந்து நம்மோடு கலந்து இருக்கிறார். அதுதான் அந்த ஒளி நிலையில் அருள் கலப்பு ஏற்படும் போது பேரானந்தம் பெருஞ்சுகம் தோற்றுகின்றதாம். அதான் பொன்மணி மேடையில் மெய்கலந்த தருணத்தை விளைந்த பெருஞ்சுகமே இந்த இடத்துல சொல்றது. இதனை கடவுள் நிலையாக போற்றிக் கொள்கின்றார் நம்முடைய வள்ளுவர் பெருமான். மேலே இந்த அருட்பதியை நெய்யினுக்கு இசைந்த உணவாக கூறுகிறார். உணவுக்கு நெய்யும் சுவையும் மனமும் தருவது போல் ஆன்மாவுக்கு திருவருளாம் நேயம் அல்லது நெய் அருள் இன்பம் வழங்குவதாம். எப்படி சாப்பாடலாம் அந்த நெய் ஊத்துறோம்னா ஒரு மனமும் சுவையும் கிடைக்குது. அது மாதிரி அந்த ஆன்மாவுக்கு வந்து இறைவன் அருளை நாடும் பொழுது நமக்கு வந்து அந்த அருளும் இன்பமும் கிடைக்கலாம். நெய் இல்லா உண்டி பால் என்கின்றனர் உலகர், தேகபோகத்தில் மிகு பற்றுடையார்க்கே பொருந்தும் என்பர் இவ்வாசகம். அப்படி அல்ல, அருள் அனுபவமாகிய நேயம் அல்லது நெய் இல்லையாயின் ஆன்மாவுக்கு வாழ்வு ஏது? மனித வாழ்க்கையில் அன்பு நேயம், சாதாரண குடும்ப வாழ்க்கையில சாதாரண ஒரு அன்பு நேயம் தானே குடும்ப வாழ்க்கை சிதறி போவதில் நம்ம பார்க்கிறோம்ல. தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்கும், மகளுக்கும் தந்தைக்கும், தாய்க்கும் மகளுக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும், இந்த மாதிரி உறவுகளில் கணவன் மனைவிக்கும் அந்த அன்பாகிய நேயம் இருந்துச்சுன்னா நல்ல வாசத்தோடு இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை அமைஞ்சு குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஞானமே இல்லாட்டி நல்லா இருப்பாங்க. ஆனால் அதுதான் ஞானம், அந்த அன்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் தந்தைனா தந்தையாக மதிக்க வேண்டும், தனையனும் அந்த பெண் பிள்ளைகளும் தந்தைனா தந்தையா மதிக்கணும், தாய தாயாரா மதிக்கணும். அதே மாதிரி தாயும் தந்தையும் பிள்ளைகளை பிள்ளைகளாக மதித்து அன்போடு பரிவு காட்டி வளர்க்கணும், அழிவுறுத்தி வளர்க்கணும்.
அப்படியெல்லாம் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்புடையதாக மாறிவிடும். இதெல்லாம் இல்லாதனாலும் இன்றைய வாழ்க்கையில பல்வேறு சோதனைக்கு ஆளாகி ஒருவருக்கு இந்த உலகத்துல அவசியப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். அதையெல்லாம் இந்த பாடல் மூலமா நம்ம உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால பட்டற்ற பக்குவ ஆன்மாக்களின் விஷயத்திலும் இந்த வாசகம் பொருந்துவது. இவ்வருள் விளக்கமே நாம் இங்கு பெறுகின்றோம். இந்த நெருக்கி இசைந்த நிலையே வழி எதை, அதாவது நெறினா வழி மார்க்கம், ஒரு இடத்தை சென்று அடைவதற்கு அன்றோ, வழி நெறி சாலை எல்லாமே ஒரு இடத்தை போய் அடைகிறது. உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அதான் நெறி. அதுபோல மெய்ப்போர் நிலையை சார்வதற்குத்தான் இந்த சுத்த சன்மார்க்கம் ஆகிய நெறி கிடைக்கப்பட்டுள்ளோம். ஒன்றே சிவம், அதை ஒன்றும் சன்மார்க்கம் ஒன்றே என்றுள்ளார் வள்ளல் பெருமான் திருவருட்பால் ஒரு இடத்தில். பின்பு அம்மெய்ப்பொருள் என்றும் உள்ளதால் நித்தியம் என்றும் யாவற்றுள்ளும் சத்தா இருந்து அது அதுவாய் தனித்தனி விளங்கிக் கொண்டு இருப்பதால் சத்தியம் என்றும் போற்றுகின்றார். இவ்வளவுமாக இருக்கின்றவர் அந்த அம்பலத்தை அம்பல பொதுவிலேதான் நடனம் புரிந்து கொண்டுள்ளாராம். இது இவ்வுலகில் உள்ள பொய்யருக்கு பொய்யர்களுக்கு நெஞ்சத்தை பொய்யனுக்கு இடமாக்கினோருக்கு காணவே முடியாதாம். அதனால அவர்கள்லாம் இந்த தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்று வள்ளல் பெருமான் அந்த இது மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்றார். தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, ஊன்சுவை உண்பவருக்கு உபகாரம் செய்தேனோ, ஊன்சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ என்றெல்லாம் அந்த 42 அறங்களாக அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்றாருல்ல, அதனால செருக்கு இருக்கக்கூடாது. அந்த தெய்வத்தினுடைய அந்த தெய்வத்தன்மை உணர்வு, தெய்வத்தன்மை இருந்தால் மனிதன் தெய்வத்தை இகழ் இகழ்ச்சி செய்ய மாட்டான். யாரையுமே இகழ்ச்சியை, உண்மையான ஒரு பக்தன் வந்து யாரையுமே இகழ்ச்சியா நினைக்க மாட்டான், இகழ்ச்சியும் பண்ண மாட்டான். அதான் ஒரு சுத்த சன்மார்க்கினுடைய நிலை. அப்படி இப்படியாக உள்ள நடராஜபதிக்கு அருண் மாலையை இசைக்கின்றார் நம் வள்ளல் பெருமான். இசைத்து இதனை அற்பவாசம் என்று இழிவர செய்யாது ஏற்று அணிந்து அருள்பாலிக்கும்படி வேண்டிக் கொள்கின்றார். அப்படி இறைவனிடத்துல வள்ளல் பெருமான் வந்து வேண்டிக் கொள்வது இந்த பாடல்ல நமக்கு, பாடல்ல இவ்வளவு செய்திகள் இவ்வளவு கருத்துக்களை இன்றைக்கு வள்ளல் பெருமான் அந்த குருவருளால் நமக்கு சிந்தனையை சிந்திக்கவும் நம்ம கேட்கவும் அதை நமக்கு அந்த வள்ளல் குரு மகா சன்னிதானமே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகையினால அந்த மாதிரி நாம் வந்து இந்த வாழ்க்கையில வந்து வாழ பழகி கொள்ளுதல் வேண்டும். அதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை. சுத்த சன்மார்க்கு ஒரு உண்மை சுத்த சன்மார்க்கு சாதாரண குடும்ப வாழ்க்கையின் சிறந்த நிலையை பெற்றிருப்பான். அக வாழ்க்கையில் அவன் சிறந்து அருள் அனுபவத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட நிலையை ஒவ்வொருவரும் பெறணும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இந்த பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை உணரும் உணர்ந்து நாம் வந்து இறைவனுடைய அருளை போற்றி மகிழ்ந்து அவருடைய பெருமையை நினைந்து நினைந்து உருகுதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதனால இந்த பாடல்கள் மூலமாக நாம் வந்து இறைவனுடைய அருள் செயலை உணர்தல் வேண்டும். அவர்தான் எல்லாமாக விளங்குகிறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நமக்கு வந்து அந்த அருள் அனுபவம் சித்திப்பதாக இருக்கின்றது. அதையினால அந்த அந்த திருவடி மறவாத நிலையை பெறுவதற்கு, அது ஆண்டவருடைய திருவடி உண்மை எப்பொழுது ஒருவனுக்கு விளங்குவது என்றால் முதலில் இருமுனை ஒப்பு உண்டாக வேண்டும். அதான் நல்ல நன்மை தீமையை சமமா ஏற்று பழக கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி பழகிட்டோம்னா அப்புறம் நன்மை தீமையும் நமக்கு ஒரு பெரிய காரியமா இருக்காது. அதுதான் இருமுனை ஒப்பு மலபரிபாக வேண்டாதான் பல்லேர் பெருமான் திருவடி பகுதியில் அவர் கூட பாட்டார். இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்றெல்லாம் சொல்றார். அடுத்து மலபரிபாகம் உண்டாக வேண்டும், அதன் பிறகுதான் ஒருவனுக்கு சக்தி நிபாதம் என்ற கடவுள் திருவடி சக்தியினுடைய அருசக்தி பதிவு விளக்கம் கிடைக்கின்ற, அப்பத்தான் திருவடி சக்தி நமக்கு பதிவாகும். அனுபவத்துக்கு வரக்கூடிய நிலை அஸ்திவாரம் போடப்படும். இருவனை ஒப்பு வரலைன்னா சக்தி நிபாதம் வராது. அந்த அருசக்தியினுடைய பாதம் நம்முடைய உயிர்ந்த உணர்வுல பதிவுகள், அதாவது நினைத்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை வந்துடும்.
அதனால ஆன்மா என்பது ஆண்டவர் விளங்கும் சித்தன் நிலை, ஆன்மாவே கடவுள் திருவடி. அதனால சக்தி நிவாதத்தால் ஆண்டவர் அருசக்தி விளக்கம் நமக்கு உண்டாகிறது. திருவடி விளக்கத்தால் ஒருவன் ஆன்ம ஞானம் அடையலாம். ஒருவன் இருவனை ஒப்பால் மலபரிவாகம் அடைந்து சக்தி நிவாதம் பெறுவான் என்பதாம். திருவடி விளக்கத்தால் ஆன்ம ஞானம் அடைந்து கொள்ள வேண்டியது முதல் சன்மார்க்க முயற்சியாகும். சன்மார்க்கத்தின் முதல் முயற்சி இருவனை ஒப்பு, அதனால் மலபரிவாகம் உண்டாகும், சக்தி நிவாதம் உண்டாகும், அப்பதான் மலபரிவாகம் உண்டாகும். இது சன்மார்க்கத்துல முதல் முயற்சி என்றார். இதெல்லாம் சன்மார்க்க வாழ்க்கையினுடைய ஒரு படிகள். இதற்கு மேல் பெறப்படுவதுதான் சன்மார்க்க ஞானம் என்று சொல்லப்படும். அந்த ஆன்ம ஞான பக்குவத்தால் கற்க வேண்டியதுதான் சித்த சன்மார்க்க கல்வியாகிய சாகாக்கல்வி. அப்புறம்தான் சாகா கல்வியை கற்க முடியும். இந்த ஆன்ம ஞானத்தை ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பது வள்ளல் பெருமானுடைய கோட்பாடு. நமக்கு வள்ளலார் கொடுத்திருக்க கோட்பாடு, குறிக்கோள், கொள்கை என்னன்னா, இந்த ஆன்ம ஞானத்தை நம்ம ஜீவகாரணியத்தினாலதான் பெறணுன்றார். ஜீவகாரணி ஒழுக்கத்தினால் பெறணுன்றார். கடுமையான தவணம், கடுமையான பக்தி அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாதுன்றார். அதுக்குதான் ஜீவகாரணி ஒழுக்கம். இந்த ஆன்ம ஞான சக்தி விசாரத்தாலும் பரோபகாரத்தாலும் தயா ஒழுக்க முயற்சியினாலும் ஒருவன் முயன்று ஜீவர்கள் முயற்சியாக அனுபட்சம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அனுபட்சம் சம்புபட்சம் என்று சொல்ற அனுபட்சம்னா நம்மளுடைய முயற்சி. அதாவது சித்தணு துணுக்காகிய நாம் வந்து ஜீவான்மா அணுவாக நாம் இருக்கிறோம். நம்முடைய முயற்சி வந்து அனுபட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நம்ம முயற்சி செய்யும் பொழுது அந்த அனுபட்சமானது இறைவனுடைய அருள் தன்மையாக மாற, சம்புபட்சமாக மாற ஆரம்பிக்கிறார். சம்புனா இறைவன் சுயமாக வழங்கும், சம்புனா சுயம்பு, அதாவது இயற்கையாக, இயற்கை உண்மையாக, இயற்கை அறிவாக, இயற்கை இன்பமாக வழங்கக்கூடியதான் சுயம்பு. அதைத்தான் சம்புன்றது. அந்த நம்ம நம்மிடத்தில் வரக்கூடிய அந்த அனுபட்சமாகி அந்த ஜீவகாரணிய சத்துவிசார பரவகார முயற்சியானது அனுபட்சமாக முயற்சி செய்யும் பொழுது அதனுடைய விளைவு சம்புவாக அந்த இறைவனுடைய நித்திய தன்மையாகி அவருடைய அருளனும் நமக்கு வந்துடும். அதான் சம்புவச்சம் அனுபட்சம் சொல்றது. சம்புவச்சம் அனுபட்சம் எனும் பதம்னு திருவடி புகழ்ச்சியெல்லாம் வருது. அதனால எப்படியும் கடவுள் திருவடியை மறவாத நிலையை பெற்றுக்கொண்டே மேலே அதுக்கெல்லாம் இதெல்லாம் முறைன்ற அப்படி கடவுள் தன்மை மறவாத நிலையை பெற வேண்டும். அதான் திருவடி மறவாத நிலை ஒன்று மாத்திரம் எனக்கடைதல் வேண்டும் அரசே அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் 12 வயசுல வேண்டார்ல. திருவடி நிலையை மறவாத நிலை ஒன்று மட்டே எமக்கடைதல் வேண்டும் அரசே என்று பாடுறார். என்று வள்ளல் பெருமான் அந்த பால பிராயத்திலேயே வேண்டுகிறார். அதான் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் சொல்றார். அதனால 6ஆம் திருமுறையில் ஆன்ம தரிசனம் என்ற பதிகம் 10 பாடல்களை கொண்டது. இதில் திருவடியை மறவாத உண்மையை வள்ளல் பெருமான் அற்புதமாய் பாடி கொடுத்துள்ளார். நமக்காக திருவடி மறவாத நிலையை பெற என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்விசாரம் செய்து பரோபகார வாழ்வு வாழ வேண்டும். இதனை சற்று ஆழமாக சிந்தித்து முதல் வாழ்க்கை முயற்சியாக நாம் ஆரம்பிக்க வேண்டும், ஆரம்பியுங்கள் என்று நமக்கு சாமி வலியுறுத்துறாங்க. ஆகையினால அந்த மாதிரி நாம் வந்து எல்லாம் ஆண்டவன் அருள் செயலால் அல்லது ஆண்டவர் ஆணைப்படிதான் எல்லாம் நடக்கிறது, இதில் மனிதன் பங்கு நம்முடைய பங்கு ஒன்றுமில்லை என்று உணர்ந்து அருளுக்கு பணிந்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி இருக்கணும்ன்றார். அப்படி இருக்கும்பொழுதுதான் நமக்கு அந்த தன்மையெல்லாம் கிடைக்கின்றது. அதனால அப்படிப்பட்ட அருள் தன்மையை நாம் பெறுவதற்காகத்தான் இந்த அருள் விளக்க மாலையை நாம் ஒவ்வொரு வாரமும் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு அருள் தன்மை கிடைப்பதாக இருக்கின்றது. அதைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் நமக்கு வழங்குகின்றார். அதான் அப்படிப்பட்டவருடைய மரப்பற்ற நெஞ்சிலே வாழ்கின்ற வள்ளல் மலப்பற்று அறுத்தவர் வாழ்த்து மணாளர் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். மரப்பற்ற நெஞ்சிலேதான் அந்த வள்ளல் இறைவன் வாழ்கின்றாராம். அவர்கள் எப்படி இருப்பான? மலப்பற்றை அறுத்தவர்கள், இந்த மரப்பற்ற நெஞ்சிய உடையவர்கள் எப்படி இருப்பான்? மலப்பற்று இல்லாமல் இருப்பாங்க. அவாவுகளின் மயக்கம் இல்லாமல் ஆணவமாய்
இல்லாமல் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இறைமயம் என்று உணர்ந்து அனுபவித்து வாழ்வார்கள். ஏதோ வாயிலேயோ பேச்சிலேயோ சொற்பொழியிலே சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது, கணந்தோறும் உணர்ந்து உணர்ந்து அனுபவிப்பார்கள் ஞானிகள். வள்ளல் பெருமான் அப்படித்தான், மரப்பட்டு நெஞ்சிலே வாழ்கின்ற வள்ளல் மலப்பட்டு அறுத்தவர் வாழ்த்து மனாளர் என்று சொல்றார். மரப்பறியா பேரறியில் வாழ்த்து தெரிஞ்சுகமே, மலைவரியா நிலை நிரம்ப வழங்கிய தென்பொருளே என்றெல்லாம் வள்ளல் பெருமான் பாடுகின்றார். அப்படி அந்த மாதிரி நாம் வந்து அருள்நிலையை பெற வேண்டும், அதை பெற்று கொண்டு வாழும் பொழுதுதான் நமக்கு இறைவனுடைய அருள் கிடைப்பதாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த அருள் விளக்க மாலை நமக்கு வள்ளல் பெருமான் மிகவும் அற்புதமாக பாடி கொடுத்திருக்கின்றார். அதனால அந்த உண்மையை உணர்ந்து நாம் வந்து எல்லாம் இறைவன் செயல், இறைவனுடைய அருளால் தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கு, இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. நம்முடைய அறிவு அனுபவம் வாழ்க்கை வசதிகள் அந்த சூழ்ந்திருக்கிற பெற்றோர் உற்றார் உறவினர் அத்தனை இறைவனுடைய தன்மையாகத்தான் நமக்கு வந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்து உணர்ந்து வாழணும். அதனாலதான் வள்ளல் பெரும் ஒரு இடத்துல கூட வர்றார், உண்பெரு உயிரும் உணர்ச்சியும் உண்மையும் அன்பும் ஊக்கமும் என்னை காண்பரு தாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் வான்பெரு பொருளும் வாழ்வும் மக்களையும் மக்களும் மனைவியும் உறவும் நான்பெரும் அன்பும் யாவும் நீ என்றே நம்பினேன். இது அப்படியே சுத்த சர்மாரி இந்த பாடலை படிச்சு படிச்சு அப்படியே பிடிக்கணும். யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேன், அந்த மாதிரி நம்பி நம்முடைய வாழ்க்கை நடத்தணும்னா இறைவன் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்முடைய அனுபவமா இருந்து நம்மளை இயக்கி கொண்டே இருப்பார். அதுதான் அந்த பாடல சொல்லப்படும், யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேன் எனையே. அந்த நிலைக்கு நமக்கு இந்த சக்தி விசாரத்தினாலும் பரோபகாரத்திலும் ஒன்று ஒழுக்கத்தினாலும் நாம் அதை பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த மெய்யன்பர்களுடைய ஆறாக இந்த சக்தி விசார நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் அடியனையும் ஒரு பொருளாக இயக்கி கொண்டு அதற்கு சார்பாக இதை கேட்கக்கூடிய மெய் அன்பர்களாக ஆன்ம நேயமுடைய ஆர்வா அருள் நாட்டமுடைய அருள் செல்வர்களாகிய நீங்கள் எல்லாம் ஒரு 10-15 பேர் சேர்ந்து இதை கேட்பதால் உங்களுடைய உள்ளத்தில் உண்டாகக்கூடிய அந்த அருள் உணர்ச்சி என்னுடைய ஆன்மாவை தாக்கி அதிலும் மேற்கொண்டு அந்த அருள் உணர்வை உண்டாக்கி எல்லோருக்கும் அதை கிடைக்கும்படியாக செய்து கொண்டிருக்கின்றார். அதுதான் அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டினுடைய அணுசக்தியினுடைய அருள் செயலாக இருக்கிறார். அதான் அந்த ஒருமைப்பாடுடைய ஓர் அணுக்களாக நாம் ஆன்ம நேயத்தோடு சேர்ந்து இந்த சக்தி விசாரம் இறைவனுடைய அருளால் வள்ளல் பெருமானுடைய குரு அருளால் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதனால் நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த பக்குவத்தை பெற்று வள்ளல் பெருமானுடைய குருவருளால் அந்த அருப்பெருஞ்சேவி வழியினுடைய திருவருளை பெற்று இந்த பிறவியிலேயே அவருடைய அருள்மயமாகி அவருடைய அருளுக்கு தொண்டு செய்து வாழ்வோம் என்று சொல்லி உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி நெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திரல் வேண்டும், உலகில் கொடுமையான இந்த நோய் பிணியினுடைய பயமெல்லாம் ஒளிதல் வேண்டும், எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் பயம் கவலை நோய் பிணி அற்று சிகிச்சமாய் வாழ்வதற்கு அந்த அருப்பிரகாச வள்ளல் பெருமான் தன்னுடைய அருள் செங்கோளால் அருள் அமுத சக்தியை எங்கும் பொழிதல் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் வள்ளல் பெருமானுடைய குருவருளால் அகமும் புறமும் ஒத்த பேரின்ப பெருவாழ்வு சித்திக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தயவு ஐயா வணக்கம்.